பஸ்ல இருக்கிற வயசு பொண்ணுங்க இறங்குற வரைக்கும் நான் தான் கண்டக்டர். அப்ப அந்த 70 வயசு குமரிக்கா அவங்களுக்கு நீ கொடுத்துக்க. இவளுகளால இந்த பஸ்ஸோட அமைப்பை கட்டி போச்சுங்க. டிக்கெட் 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 கொள்ள சொல்லுப்பா. இந்த பஸ்ல பொம்பளைக்கு டாம்ல நிக்க கூடாது. போய் கரையா. வந்துட்டானு. குதிரைமணி ஒன்னு கொடுங்க. உனக்கு 3 டிக்கெட் ஃப்ரீ. ஃப்ரீ டிக்கெட்டா? ரூட்ட சரியில்லையா? டிக்கெட் டிக்கெட். ஏங்க ஆனமலைக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க. ஓ. உனக்கு 1 டிக்கெட் ஃப்ரீ. குழந்த புள்ள ஒரு 2.5 டிக்கெட் கொடுத்து அமுக்குங்கா பொள்ளச்சி ஒரு டிக்கெட் இந்தா மொத்த டிக்கெட் நீயே வெச்சுக்க இப்படியே ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து விசில் அடிங்க உங்க அப்பா இருக்கிற 7 பஸ்ஸை வித்து போட்டு சீக்கி அடிக்க போறாரு
என்ன இது என்ன கோழி வச்சு தொக்கந்துட்ட ஸ்டூப்பிட் யோ இந்த பொண்ணு மட்டும் ஆடு குட்டி வச்சிருக்கே மிஸ்டர் என் பஸ்ல பொம்பளைங்க ஆடும் வச்சிருப்பாங்க யானையும் வச்சிருப்பாங்க நீ பேசாத யோ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா இல்ல எதுக்கு கேக்குற இவ்வளவு அநியாயம் பண்றியே உனக்கு வரப்போற பொண்டாட்டி எப்படி இருக்கணும் தெரியுமா எப்படியா இருக்கணும் மூஞ்சில இருக்க மாவு நல்லா காஞ்சிச்சு கழுவிலாமா எனக்கு என்னடி தெரியும் பூசி விட்டு அஞ்சலிக்கு தானே தெரியும் அவகிட்ட கேளு அஞ்சலி கள்ளமாவு காஞ்சிருச்சு கழுவிடலாமா நோ 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 அதுவா காஞ்சி உதிர்ற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் 15 நாள் இப்படியே பூசிட்டு இருந்தா மக பலபலப்பா ஆயிடுமா எல்லாருக்கும் மாவு அது இதுன்னு பூசு சொல்லிட்டு எனக்கு மட்டும் வெள்ளரி பிஞ்ச ஓட்ட வச்சுக்க சொன்னியே ஒவ்வொரு ஸ்கின் தகுந்த மாதிரி ஒவ்வொண்ணு பூசணும் அதனாலதான் ஏண்டி கழுத உன் ஆட்டை மேய்க்க சொன்னா மூஞ்சில கள்ளமாவு பூசிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க வீட்டுக்கு கவனிச்சுக்கிறேன் ஏண்டி அஞ்சலி உன் வீட்டுல உனக்கு எல்லாரும் செல்லம் கொடுக்கறாங்க வரப்போற புருஷன் இவ மாதிரி வாச்சிட்டானா என் புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தொட்டி விடணும் நான் பவுடர் பூசினா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும் நான் சாரி எடுத்து கட்டினா அதுக்கு பதிலா அவர் ஜீன்ஸ் எடுத்து போட்டு விடணும் மாசத்துல ஒரு தடவையாவது பியூட்டி பார்லர் போட்டுட்டு போகணும் லிப்ஸ்டிக் போட்டு வரவனும் தலையை தொட்டி வரவனும் நல்ல புருஷன் ஆயிடுவானா பொண்டாட்டிக்கு தலை தொட்டி லிப்ஸ்டிக் போட்டு விடணும்னு நினைக்கிறவரே மத்த விஷயங்கள்ல எவ்வளவு நல்லவரா இருப்பாரு நீ சொல்றத பார்த்தா சரியான இழுச்ச வாய்ந்தா உனக்கு புருஷனா வரப்போறா அந்த இழுச்ச வாய் புருஷன் எங்க இருக்கானோ இவர்லங்க நானு ஆமாங்க அந்த இடிச்சு வாங்கி வந்தாங்க நேரத்துல அவங்கள பொண்ணு வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம் நினைச்சா அவங்களே கலெக்ஷனுக்கு அனுப்பிச்சிங்க அவனுங்க போனா கலெக்ஷனை கரெக்ட்டா பாத்துவான்னு நினைச்சேன் இதுக்கே வால் வால்னு கத்துற உங்க அம்மா கத்திட்டு இருக்க என்னன்னு கேளுற சரிமா போடா டேய் விஜய் இது வந்துடமா என்னமா எங்கடா உன் மாமா எஸ் டியர் பாசமலர் பாட் கனைடு இத கொண்டு போய் வண்டில வச்சிட்டு வா ஓ போர்ட்டர் பொன்னுசாமி வேலையா நக்கலா விஜய் இதல 5000 ரூபாய் இருக்கு. உங்க அக்கா கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி. உங்க மச்சான கூட தெரிய வேண்டாம். ஏமா. அவ கையில 4 காசு இருந்தா தான் அவசர ஆத்திரத்துக்கு யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டியிருக்காது பாரு. இந்த பணம் கொடுத்த விஷயம் யாருக்கும் தெரிய கூடாது. உங்க அப்பனுக்கு கூட. சரிமா. போ. எனக்கு தெரிஞ்சு போச்சே. எனக்கு 500 ரூபாய் செலவு பண்ண இல்லன்னு மகனுக்கு மட்டும் கத்த கத்தையா கொடுத்து விடுறியா? டேய், பெத்தது நானா இருந்தாலும் அவளை தூக்கி வளர்த்ததெல்லாம் நீதானே? உடன்பிறப்பே சலங்கை எடுத்துட்டியா? ₹50 வரவு செலவு கணக்கெல்லாம் நீங்க தானே பாக்குறீங்க 10 காசு பார்த்தே பல நாள் ஆச்சு ஆடேங்க அப்பா வாடா போயிட்டு வரமா பத்திரமா போயிட்டு வாங்க என்ன வண்டி மாமா அது உங்க அப்பா ஓட்டறதுக்கு மட்டும் ஒரு ஓட்ட கார் வச்சிருக்கான் எனக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க சொன்னா மோட்டார் தனியா வாங்கி சைக்கிள்ல பிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான் உனக்கு என்ன வண்டி வாங்கி கொடுக்க போறானோ இல்ல மாப்ள நான் உன் மாமா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம சிகரெட் புகை மூஞ்சில ஊதுறியா இதனால தான் மாமா இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது சிகரெட் புகை மூஞ்சில ஊதுனா மட்டும் இந்தியா டெவலப் ஆயிடுமா பின்ன மாமா ஃபாரின்ல மக சிகரெட் எடுத்து வச்சா அப்பன் பத்தி வைப்பான் அம்மா கிளாஸ் எடுத்து வச்சா அப்பன் ட்ரிங்க்ஸ் ஊத்தி கொடுப்பான் அதான் மாமா ஒரு அட்வான்ஸ் கல்ச்சர் ஆஹா ஐயோ ஏண்டா அப்பா டடா புடி மாமா ப்ளீஸ் மாமா அப்பா முன்னால புடி இந்தியா டெவலப் ஆகும் புடி என்னே மாமா ப்ளீஸ் மாமா மாட்டி விட்டுற மாமா அறிவு இருக்கடா கோல்ட் பிளாக் கிங் சைஸ் சிகரெட் வேற 2 ரூபாய்ட மகனே இத போய் வேஸ்ட் பண்ணிட்டீங்களடா முண்டம் பாடங்க அப்பா நல்ல பாரம்பரியம் இந்தியா சீக்கிரமே டெவலப் ஆயிடும்டா எப்பவுமே ஃபில்டர் வச்ச சிகரெட்டா கூடிடா அதான்டா நெஞ்சுக்கு நல்லது இந்தியா அமெரிக்கா விட ஃபாஸ்ட் ஆயிடுச்சுடா ஆமா அம்மா அக்காளுக்கு உங்ககிட்ட ஏதாவது பணம் கொடுத்தாளா பணமா அப்படி எல்லாம் எதுமே கொடுக்கலையே இல்ல சத்தியமா அட சாமி நடிப்புக்காக ஊர்வசி அவார்டு ஆஸ்கர் அவார்டு எல்லாம் குடுக்குறாங்களே அதெல்லாம் இந்த ஃபேமிலி குடுக்கலாம் 5000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சு போச்சு இது உங்க அம்மாட்ட வாங்கத்துக்குள்ள பெரிய லோலாயா போச்சுப்பா இது உங்க அக்காட்ட கொடு அப்புறம் ஷீலாவுக்கு எப்ப காது குத்தலாம் சதீஷ்க்கு எப்ப மொட்டை அடிக்கலாம்னு உங்க அக்காட்ட கேட்டுவா அது என்ன போய் கேட்டுட்டு இருக்கிறது கத்தி என்ன கிடைக்குதோ அன்னைக்கே கப்பு உட்கார வச்சு தலையில தண்ணி தெளிச்சு மொட்டை அடிக்க வேண்டியதானே அதே கத்தியில உங்களுக்கு ஒரு மொட்டை போடலாம் வாடடே டிக்கெட் 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 அம்மா டிக்கெட்
டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் டிக்கெட் கண்டக்டர் டிக்கெட் டிக்கெட் மொட்டையா சொன்னா நீ எங்களுக்கு டிக்கெட் தரறியா நாங்க உனக்கு டிக்கெட் தரதா டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்லியா டிக்கெட் 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 இப்பதானே நான் சொன்னேன் டிக்கெட் வாங்கிக்கன்னு சொல்றா அம்மா நீ எந்த ஊரு நீ எந்த ஊரு கவுந்தபாடி நாங்க நிமந்தபாடி ஆமா போட்ல ஸ்கிரீன்ல போட்டுட்டாங்களே உள்ள யார் பண்ண டேய் கண்டக்டர் ஸ்கிரீன் போட்டு உள்ள யாரா உட்கார்ந்திருக்கிறது சொல்ல மாட்டேன் பாரு மாமா சொல்ல மாட்டேங்கறான் யோ 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 சின்ன பைய ஆசை பண்றான் சொல்லியா சொல்ல மாட்டையா அட நீ சொல்லலனா இத என்ன ரிசர்வ் பேங்க் பூட்டா உடைக்க முடியாதா டேய் மாப்ள நம்மளே ஓபன் பண்ணிரோம் ஏதோ ஒரு நாட் ராணி உள்ள உட்கார்ந்திருக்கு பாத்துருமா கிளவி நீயா இருந்த நான் மட்டும் இல்லப்பா சைஸ் மில்லுக்காரர் பொண்ணு திருவிழாவுக்கு போனப்ப அங்கே திடுது பொண்ணு வயசுக்கு வந்துருச்சு அதுவும் உள்ள இருக்கு நீ இவ்வளவு வா வயசுக்கு அப்போ நீ பாட்டு பாட போற யா போட்டும் பார்க்கணும் தோழி போல பழகணும்
அழகா பொண்ணு போகையில் அதை நான் ரசிச்சு பார்க்கையில் காதை மெல்ல கிருகணும் ஆனா என்ன ரசிக்கணும் அவள் தலை தனி பூட்டைக்கு அதை புகைப்படம் எடுத்து வைத்தேன் அவள் பிடிக்கல என்று சொன்னார் பியர் அடிப்பது மீது திடுவேன் ஒரு நாளைக்கு மூணு என முறைவிட்டு அவள் தரும் சிகரெட்டை குடித்திடுவே என் செல்மிஷ கணங்களை சிகரெட்டும் ஜாக்கெட் ஹுக்கினை தைத்திடுவே கோபப்பட்டு திட்டி விட்டு கொல்ல பக்கம் போய் நின்று அக்கம் பக்கம் பார்த்து விட்டு மெல்ல நான் அழுவேன் காஞ்சி பட்டு சோல கட்டி கால் கொலுசில் தாளம் கட்டும் கன்னி பொண்ணு நின்னு கேளமா என் மனைவி வந்த பின்னால் என்னவெல்லாம் செய்வேன் என்று சேர்த்து வைத்த ஆசை சொல்லவா சேலைதான் ஓல்டாச்சு சுடிதாரும் போராச்சு நித்தம் ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தோறும் இடியும் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பேன் கொஞ்ச நேரம் பொறு தலைவா ஒரு வஞ்சி கொடி இங்கே வருவா மாமா லவ் யூ நான் இந்த பொக்கவாயை லவ் பண்ணாலும் பண்ணுவேன் இந்த தாழ்ந்தப்பாவை லவ் பண்ண மாட்டேன் ஏ கைவி இதத்தான் பொத்தி பொத்தி கொண்டு வந்தியா சாத்து கருப்பு பிடிச்சிருமில்லதா இந்த கருப்பு உள்ள போய் யாரையும் பிடிக்காம இருந்தா பத்தாதாக்கும் தங்குற வேலையில இருக்க கூடாது மாமா என்ன எனக்கு தண்ணிதாங்க எடுக்குது நீ இங்க இரு நான் போய் குடிச்சிட்டு வந்துட்டுமா எனக்கும் தண்ணி தாக எடுக்குது நானும் வர்றேன் மாமா உனக்கு போற வழியில கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன் மாமா ஏன் அந்த கூல் ட்ரிங்க்ஸ் நீ குடிக்க கூடாதா இங்க பாரு குடிச்சா கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு பேரும் குடிக்கணும் தண்ணி குடிச்சா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் குடிக்கணும் டேய் நம்ம கிட்டயே உன் டகால்ட்டி எல்லாம் வச்சுக்கிறியடா அங்க ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க குடிக்குது அதுகளை இங்க நின்னு பார்த்து பத்தாதுன்னு பக்கத்துல போய் பார்க்க போறியா ஏன்டா நானும் பார்த்த உன் சொத்தையாடா எடுத்துக்கிட்டேன் இதான் மாமா இந்தியா டெவலப் ஆக மாட்டேங்குது ஆமா உன்ன மாதிரி விஞ்ஞானிகள் இருக்க வரைக்கும் இந்தியா சீக்கிரம் டெவலப் ஆயிடும் நல்லாவே இல்ல மாமா இங்க வர தண்ணி ரொம்ப டேஸ்டா இருக்கு மாமா டேய் இங்க ஒரு வெட்டு குத்தே நடந்துறேன் ஜாக்கிரதை இங்க வர தண்ணி தான அங்கேயும் வரும் அது மட்டும் எப்படா டேஸ்டா இருக்கும் நான் வேணா வந்து குடிச்சு பார்க்கட்டுமா இல்ல மாமா இவங்க மேல எல்லாம் பட்டு வருது இல்ல இவர் பெரிய கவிஞர் ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா அதை ஏன்டா சுத்தி வளைச்சிட்டு சொல்ற டேய் அவங்களே நம்ம கூட குளிக்க சொல்லாம வேண்டாம் சும்மா அலையாத அவங்க வேணுனே கலாட்டா பண்றாங்க திட்டி விட்டுறலாம் சும்மா இருடி அங்க பாரு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்தாளியா போறாங்க போல இருக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கும் அவங்கள டைவர்ட் பண்ணி ஹலோ இவனுக்கு நீச்சல் தெரியாது கொஞ்சம் கத்து கொடுக்கறீங்களா ஓ ஐ அம் ரெடி கம் ஆன் கம் ஆன் மாமா கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் மாமா யாரே பண்ணிட்டீங்க மாமா மாமா நீச்சல் தெரியாதுல்ல அப்படியே குதிச்ச கமன் இல்ல வயசு புள்ள ஒன்னு கூப்பிடுது நம்ம யாருன்னு காட்ட வேண்டாம் அப்படியே ஆத்தோட போயிருந்தீங்கன்னா என்ன இருக்கும் சும்மா போவனா போகும்போது நாலு பிகர்ல நல்ல பிகரா பார்த்து உன்ன தள்ளிட்டு போயிருப்பேன்ல ஹலோ உங்களுக்கு தான் நீச்சல் தெரியுமே நீங்க கத்து கொடுங்க நோ இதை நான் நேர்முகமாக எதிர்க்கிறேன் ஏனுமா எதற்கு மாமா எனக்கு வந்த நல்ல வாய்ப்பு கெடுக்கிறீர்கள் எனக்கு அந்த நல்ல வாய்ப்பு கிடைக்கவில்லையே இதற்கு முடிவு இருக்கிறது அவர்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடு எனக்கு அவர்களில் ஒருவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் இந்த ஒப்பந்தத்துக்கு ஓகே சொன்னால் நானும் ஓகே சொல்வேன் ஓகே அக்ரி நீ போய் டிக்கெட்டை பிக்கப் பண்ணிக்க அப்படியே அங்கிருந்து டிக்கெட் எனக்கு தள்ளி விடு
போடி. என்ன பின்னால ஆக்டிங் குடுக்குறான். அச்சுக்க புச்சுக்க அச்சுக்க. வாமா. வாவ். ஏய், நம்மளும் ஒரு வாவ் சொல்லிக்கலாமா? வாவ். வாவ். நான் சூரியனை கும்பிடுவேன். மேல பாத்துட்டே நீச்சல் அடிக்கிறேன். கத்துக்கூட. அந்த கை. நீ ஏன் இவ்வளவு நாளா நீச்சல் கத்துக்கல? எனக்கு தண்ணீரை கண்டமும் சொல்லி எங்க அம்மா தண்ணி பக்கமே என்ன விடுங்க. அம்மா சொன்னது கரெக்டா. இப்படி ஆத்தோட. ஏ மாப்ள அங்க பாரு. மாமா, வண்டில இருந்த லட்டெல்லாம் காணுமாமா? அட லட்டு போனா போயிட்டு போட்டு சைக்கிளையாவது போனா குடிப்ப வாடா. என்ன ரெண்டு பேரும் சோகமா படுத்திருக்கீங்க? காலைல எங்க மம்மி கிட்ட ஐஸ்கிரீம் கேட்டேன், தர மாட்டேன்ட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட கூல் ட்ரிங்க்ஸ் கேட்டேன், தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் கூட மம்மி கிட்ட காலைல ஐஸ்கிரீம்ஸ் கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். ராக்கி, நீ எங்க அம்மா கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்ல போற? சித்தி, உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட். கம்ப்ளைண்டா? என்னப்பா கம்ப்ளைண்ட்? ரெண்டு குழந்தை பெத்ததுக்கு அப்புறம் கூட பிறந்த வீட்டை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காம, தனி குடுத்தனும் போறதுக்காக சித்தப்பாட்ட ஏதோ மந்திரம் போட்டுக்கிட்டு இருக்காம, இப்படி எல்லாம் யாரா சொன்னது? எங்க மம்மி டாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஏதோ வீட்டுக்கு வந்த மூத்த மருமகன் உங்க அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்களா? ஷீலா, நீ பெரியம்மா கிட்ட போய் என்ன சொல்ல போற தெரியுமா? பெரியம்மா, வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, உனக்கு மரியாதையே தெரியல. தொப்புள் கீழே சாரி கட்ட, நீ அழகு கெட்டு போயிடும்னு குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டேங்கிற உலக அழகின்னு நினைப்பலாம். மினிக்கு தெரியுதா? ஏய், இதெல்லாம் உனக்கு யாரடி சொன்னா? எங்க அம்மா எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்டுக்கு வந்த ரெண்டாவது மருமகளாச்சேன்னு அனுசரிச்சு போனா இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாளா? அம்மா, நீ என்ன பண்ண போற? நான் பாடி கிட்ட போக போறேன். என்ன பாட்டி, ரொம்ப வேர்க்குதா? ஆமா பாட்டி, நீ தாத்தாவ ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு எப்படி சம்மதிச்ச? அதுவா, உங்க தாத்தாவுக்கு உங்க அப்பாவும் பெரியப்பாவும் பிறந்ததுக்கு அப்புறம் உங்க பாட்டி செத்து போச்சு. எங்க வீட்லயும் வசதி இல்ல, உங்க தாத்தா கிட்ட நிறைய வசதி. சரின்னு ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. பாட்டி, நீ எப்ப சாவ? ராஸ்கல், இத கேக்கதான் இவ்ளோ டிராமாவா? இல்ல பாட்டி, நீ செத்ததுக்கு அப்புறம் உன் பீரோ சாவிய யார் வச்சுக்கிறதுன்னு எங்க அம்மாவும் பெரியம்மாவும் சண்டை போட்டிருக்காங்க. போய் ஒரு ரெண்டு மருமகளையும் கவனி. இப்ப எங்க இருக்காளுங்க அவளுங்க? அத்தை, இந்த வீட்டுல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். அத்தை, எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். முதல்ல எனக்கு ஒண்ணு தெரிஞ்சாகணும். இதுக்காகத்தானே நான் சாகணும்னு நினைக்கிறீங்க? என்னன்னு உள்ள உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி அம்மா எல்லாம் ஒரே அடிதடி ரகலையா கிடக்கும் போல இருக்கு. என்னன்னு போய் விசாரிக்க வேண்டாமா? விட்ரா, ராத்திரி உன் பொண்டாட்டி உன் காதை கடிக்க போறா, என் பொண்டாட்டி என் காதை கடிக்க போறா. ஆட்டத்துக்கு வனி. உங்க சண்டையை நிறுத்துங்க. இவங்க என்ன பிளான் பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பிளான் பண்ணிருக்காங்க? எல்லாம் நின்னு நான் கேட்டுக்கிட்டா இருந்தேன். அம்மா, உனக்கு யார் சொன்னா? அவ மகன் ராக்கி வந்து சொன்னா. உனக்கு யார் சொன்னா? அவ பொண்ணு ஷீலா தான் சொன்னா. உனக்கு? சதீஷ் சொன்னா. அவன் தான் பெரிய கிரிமினல் ஆச்சே, அவனை பத்தி தெரிஞ்சு போய் சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, உங்களோட பிரெயினே பிரெயின், எப்படி இந்த ஐடியா கிடைச்சது? பிசினஸ் பண்ண வந்த பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டு ராஜாக்கள் கூட சண்டை மூட்டி விட்டு அந்த கேப்ல நம்ம இந்தியாவே வளைச்சு குடிச்சிட்டாங்க. யூ மீன் டிவைட் அண்ட் ரூலிங் பாலிசி? யா, பிரித்தாலும் சூழ்ச்சி. அதை அப்ளை பண்ணதுனால அவங்களுக்கு நாடு கிடைச்சது, நம்மளுக்கு இவ்வளவு ஐட்டம் கிடைச்சது. சரி, இன்னைக்கு ஓகே, நாளைக்கு என்ன பண்றது? நாளைக்கு உங்க அம்மாக்கும் எங்க அம்மாக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அப்பாக்கும் சண்டை, அப்புறம் தாத்தாக்கும் பாட்டிக்கும் சண்டை, அப்புறம் உங்க அப்பாக்கும் எங்க அம்மாக்கும் தாத்தாக்கும் சண்டை. இப்படி சண்டையோ சண்டை. என்ன இதுக்கு எதுக்கு நம்ம விளையாடணும்? பேசாம அவங்களே விளையாட விட்டுருக்கலாமே. தோத்தா குத்தம் சொல்றதுக்கு ஆள் வேணும்ல, அதுக்குதான் நம்மள உட்கார வச்சிருக்காங்க. டே விஜய், அவன் பேர் முஸ்தபா இல்ல, விஜய். டே விஜய், நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தா, தெரியலையா? ஆமா, காலேஜ்ல நல்லபடியா முடிஞ்சதா? முடிக்கல, முடிச்சு அவனை துரத்தி விட்டாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. மாப்பிள, ஒரு நிமிஷம் இரு, இதோ ஜெயிச்சிட்டு வந்துடுறேன். நான் தோத்துட்டு வந்துடுறேன். தோக்கிறது கூட எவ்வளவு கன்ஃபார்மா சொல்றான் பாரு. ஏய், என்ன ரெண்டு பேரும் அவமே நேரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? இறங்குங்க முதல்ல. உன் தம்பிக்கு வலிக்கும்னு சொல்லு, நான் இறங்கிக்கிறேன். நீ இறங்குடி. அக்கா, என் சம்சாரத்தை இறங்க சொல்லாதக்கா. என்ன சம்சாரமா? இது உனக்கு சம்சாரமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னா எங்க அண்ணன் கிட்ட பர்மிஷன் வாங்குங்க. சார், கொஞ்சம் தயவு பண்ணுங்க சார். அவங்க என்ன போய் கஞ்சிட்டு இருக்கா? குடுறா பர்மிஷன்.
விளையாண்டது போதும், ஒரு நிமிஷம் இங்க வா. என்னக்கா? ஏண்டா, உனக்கு கொஞ்சம் ஒரு அறிவு இருக்கா? நாலு பேர் இருக்கிற வீடு, இப்படி வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கியே. இல்லக்கா, பரவாயில்ல லட்டு. ஏமா, நம்ம வீட்டு பையன் கிட்ட விருந்தாளி மாதிரி பேசிட்டு இருக்கியே. விஜய், வீட்ல அம்மா அப்பா எல்லாம் சௌக்கியம் தானே? நேத்து கூட உங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கல. ருசன பேச விட மாட்டீங்கள. தம்பி டயர்டா வந்திருப்பாரு. சாப்பிடுறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணு. சரிங்க அத்தை. விஜய், நீ போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பா. சரி அத்தை. அக்கா அக்கா இந்தாக்கா இதை ஒழிச்சு வச்சுக்க. இது அப்பாவுக்கு தெரியாம அம்மா கொடுத்தது, இது அம்மாவுக்கு தெரியாம அப்பா கொடுத்தது. யாருக்கும் தெரியக்கூடாது, மச்சானு கூட தெரியக்கூடாது. என்ன விஜய் உணல மச்சான், என்ன அக்காளுக்கு தம்பி எதையோ மறைச்சு மறைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க? உங்க மாமனார் மாமியார் கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. இந்தாங்க. ஏய் அது உன் கை செலவு கொடுத்துருப்பாங்க டி, நீயே வச்சுக்க. இந்தா செயின மெருகுபட சொல்லியிருந்தியல போட்டு கொண்டு வந்திருக்க. ஆமா, என்ன இவ்வளவு கனமா இருக்கு? என் செயின் ஒண்ணு சும்மா கிடந்தது இல்ல, அதையும் கூட போட்டு பண்ணியிருக்கேன், போட்டுக்கோ. இப்படிப்பட்ட மனுஷன் கிட்ட என்ன போய் சொல்ல சொல்றியா? சாரி கா. அங்கிள், இந்திய நடிகர் அக்ஷய் குமாரோட லேட்டஸ்ட் லவர் யார் தெரியுமா? டேய் டேய், நீங்க எல்லாம் உருப்படுவீங்களாடா? படிக்கிறதுக்கு பள்ளி கூடத்துக்கு அனுப்புனா பலான பலான மேட்ரே கிசுகிசு பேசுறீங்க. உங்களை கம்பேர் பண்ணா உங்க மாமன் 1000 டைம் பெட்டரா. அவன் இங்க விட்டுட்டு போனா நீங்க கெடுத்துடுவீங்க. ஊருக்கு போனே அவன் வர சொல். ஆஹா, ரெண்டு நாள் இங்க தங்கிட்டு அப்புறம் தான் வருவாரு மாமா. நாங்க மாமாவை விட மாட்டோம், நீங்க மட்டும் போய்டுவாங்க. டேய் வர சொல்றானே பெரிய இவமாரி, வர சொல்றா. பூக்கும் ஓசை அது கேட்க தாராசை. ஐயோ, தடிக்கு விழும் ஓசை அது கேட்க தானாசை. அடி ஐயோ, கால நீட்டவும் முடியல மடக்கவும் முடியலடா மாப்பிள. அந்த உனக்கு தெரியாம பட்ட மாதிரி தெரியல, வேணும்னா குறுக்கால கொண்டு வந்து விட்டுருக்கான்டா மாப்பிள. அவன் சின்ன குழந்தை மாமா, அவன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டான். யாரு இதா குழந்தை? இது சரியான குட்டிச்சாத்தாண்டா. தூக்கத்துல கூட துரோகம் பண்ற தலைப்படா. நீ சத்தம் போடாம போயிடு, பாய். என்ன மோப்பம் பிடிக்கிற மாமா? இந்த ரூம்ல ஒரு வயசு பொண்ணு வாசனை அடிக்குது. உங்க காலேஜ்ல மோப்பம் பிடிக்கிறது கூட கத்து கொடுத்துருக்காங்களா? மாமா, அவ லட்டு திருட்டு போனவ. நம்ம வீட்லயும் திருட வந்திருக்கா மாப்பிள. சத்தம் போட்டு ஊரை கூட்டிக்கலாமா? வேண்டாம் மாப்பிள, அவ கேடி கையில கத்தி வச்சு இந்த ஜனங்க வர்றதுக்குள்ள நம்மள சொல்லிட்டான்னா? அப்ப என்ன மாமா பண்றது? வெயிட்டுமா. இப்ப நான் சத்தம் போட்டு ஊரை கூட்ட போறேன். ஏ அது என்ன, எல்லா துணி ஓ மூச்சு மாரி குடுக்குது, என் மேல ஒண்ணு கூட இல்ல. இப்போ ஓகேமா 50. மாமா நீ நல்ல கண்ணை மூடி சாஞ்சு படுத்துக்க. நாம பாக்குறத பார்த்தா அவ துணியை கழட்ட மாட்டா. நீ கண்ணை மூடிட்டு சாஞ்சு படுக்க கூடாதா? இல்ல மாமா, என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு நாளைக்கு காலைல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அஸ்கு புஸ்கு, இது என்ன சினிமா பட கதையா? நீ பாத்துட்டு எனக்கு சொல்றதுக்கு? இதெல்லாம் நேருக்கு நேரா பாக்கணும். டேய் மாப்ள, என்னடா இது? போகும்போது குவார்டர் கம்மியா போனா இப்ப ஃபுல்லா வர்றா. அம்மா பீரோ திறந்து திருட ஆரம்பிச்சிட்டா கத்திடுவோம். கத்தாத, நீ போய் கிடுக்கு புடி போட்டு ஒரே அமுக்கு அமுக்கு. வாடா புடிச்ச. மாமா கடிடா, விஜய் கையிடுறா. ஐயோ மச்சான், இவன் நம்ம வீட்டுல திருட வந்திருக்கா. முதல்ல கையிடு. அக்கா இவன் நம்ம வீட்டுல திருட வந்திருக்கா. அண்ணி இவன் என்ன உங்களை அக்கான்னு கூப்பிடுறான்? இவ வேணா மறுபடியும் கட்டி கட்டி புடிக்க சொல்லுவேன். மரியாதை ரெஸ்பெக்ட். அக்கா என்ன இவன் அண்ணின்னு கூப்பிடுறா? என் பொண்ணு உங்க அக்கா அண்ணின்னு கூப்பிடாம பேர் எப்படி கூப்பிடுவான்? ஏண்டா அஞ்சலி உனக்கு அடையாளம் தெரியல? இல்லக்கா, இவ்வளவு பெரிய உருவமா அஞ்சலிய இப்பதான் நான் பாக்குறேன். டேய் இதுக்கு முன்னால இந்த பொண்ணை நீ பாத்தியா? ஓவரா ஹைட் பண்ணாதடா சார். காலம் இதுக்கு என்னன்னு கேளுங்க. அஞ்சலி அவனுக்கு தான் உன்னை அடையாளம் தெரியல, உனக்கு கூடவா தெரியல? நானும் இங்கேதான் இப்பதான் பாக்குறேன். அடங்க அப்பா, இது குடும்பமாடா? வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்தாதானே உறவுக்காரங்க யாருன்னு தெரியும். இந்த காலத்து பசங்க எங்க போறாங்க எங்க வர்றாங்க? நீங்க எங்க போகணுங்கறீங்க எங்க வரணும்ங்கறீங்க? சரி சரி எல்லாரும் போய் படுங்க. அஞ்சலி நீ ரூம்ல வந்து படு. உங்க ரூம்ல நாங்க வந்து படுத்துட்டீங்களா? நான்சென்ஸ். ஏமா ஒரு செட்டி லட்ட திருட்டு கொஞ்சம் கூட நன்றி இல்லாம பேசுறிய. அங்க என்ன சத்தம்? ஒண்ணு இல்லங்க, உங்க பொண்ணுக்கு குட் நைட் சொன்னுங்க. மாமா மாமா அங்க பாரு என்னது ரிஃப்ளெக்ஷன் மட்டும் வருது. டேய் கண்ணாடி தலையா. டேய் இங்க இவ்வளவு அனகலம் நடக்குது, நீ இப்படி தூங்கிட்டு இருக்கியடா? நீ எல்லாம் மனுஷனாடா? வாடா
I'm sorry. என்ன மேன் சாரி கொஞ்சம் பாது மேனஸ் இருக்கா Dress பண்ணிட்டு இருக்கல கதவு தட்டிட்டு வர கூடாது ஏய் உனக்கு கொஞ்சம் பாது மேனஸ் இருக்கா பொட்டபுல Dress பண்ணிட்டு இருக்க கதவு தாள் போடுக்க தெரியாது இது ஏ ரூம் நான் கதவு திறந்து வச்சிருப்பேன் மூடி வச்சிருப்பேன் அது என்னோட இஷ்டம் இது எனக்கு கொடுத்த ரூம் நான் கதவு தட்டிட்டு வருவேன் தட்டாமலியும் வருவேன் மரியாதை வெளிய போடு நான் Dress பண்ணிக்கணும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் வெளிய போக மாட்டேன் அம்மா இங்க இருந்த எம் பெல்ட்ங்க இதுவா பாரு ஏய் எம் பெல்ட் எதுக்கு போட்ட கழட்டு முதல்ல பெல்ட் நல்லா இருந்துச்சு எடுத்து போட்டுக்கிட்டே கைட்ட எல்லாம் தர முடியாது வேணா நீயே கைட்டிக்கோ மாப்ள எங்கடா இருக்க நீ மச்சான் வரார் எறக்கடி ஏய் எறக்கடி கீழ சிகரெட் பிடிக்கிறல இரு எங்க அண்ணன் கிட்ட சொல்றேன் ஐயோ மாட்டி விட்டுறாத விஜய் எனக்குன்னு ஒரு புது ஷர்ட் எடுத்து வச்சிருந்த இந்தா போட்டுக்கோ இதே மாப்ள மாதிரி கையாட்டிட்டு வந்துட்டியே நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நான் போட்டுக்கறேன் மாமா என்ன பம்பற ஏய் ஏய் அங்க சாமி படம் தான் இருக்கு அத ஏன்டா மறைக்கிற சரி சரி Dress போட்டுக்கிட்டு டிபன் சாப்பிட வந்து சேர் ரொம்ப தேங்க்ஸ் சிகரெட் மறச்சதுக்கு Cigarette smoking is injurious to health. Advice ikku, one more thanks. One more advice. Oru naalikku moonu cigarette mela pudikada. Oru naalikku moonu namore vittu aval tharum cigarette kuduthiduve. Enna sonna? Oru naalikku moonu cigarette kudicha podu. Maatikitta, maatikitta. Minor paiya gadagila maatikitta. பங்காளி பரும் பங்காளி பெரும் பங்காளி பங்காளி பையன் பக்கம் நான்சென்ஸ் சேத்துல பண்ண பண்ணி மாதிரி சட்டையில வீணாக்கிட்டியா யாரே நீ என்ன பங்காளி இப்படி கட்டிப்பட்டீங்க உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க அது மட்டும் இல்ல சொல்ல போனா நம்மள நாலு விட்ட பங்காளிங்க யோ கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலமியா இது இதுல நாலு விட்ட பங்காளி எட்டு விட்ட பங்காளிங்கறியா யாரு சொல்லியா நான் ஒன்னும் தப்பா கேக்கலையே ஏப்பாளற அது இல்ல பங்காளி உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் என்ன யார் நீ கேட்டுப்பட்டீங்க விருந்துக்கு தானே வர 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 உங்களுக்காக பொண்டாட்டி வெயிட்டிங்க விருந்தாக்கி வச்சிருக்கா பங்காளி இந்த டபுள் மீனிங்ல பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத போ வாங்க என்ன பண்ணிட்டீங்க ஏண்டா நான் என்ன மனுஷனா இல்ல மாயாபஜா ரங்காராவா இது என்ன இலையா இல்ல பத்தமட பாயாயா பங்காளி உங்களுக்காக பால் செஞ்ச போண்டா பால்ல செஞ்ச கேக் பால்ல செஞ்ச லட்டு பால்ல செஞ்ச இட்லி பால்ல செஞ்ச பூரி பங்காளி பங்காளி உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா கால் வச்சா வழி கூடுற அளவுக்கு பாசம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓ இந்தாங்க பால் சாப்பிடுங்க ஸ்டமக்ல இடம் இல்ல பார்சல் பண்ணி அனுப்புங்க பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கறேன் பங்காளி பொண்ணே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே என் பொண்ணு பங்காளி அதையே ஒரே சீட்டே நிக்கிற பங்காளி எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ள ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம் சுருங்கின பங்காளி ஆயிடுவோம் என் மாப்பிளைய குறவனிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன் பங்காளி என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா என்னடா சவுண்ட் குடுக்குற நீ என்ன மாப்பிள்ள லீடராடா இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துருக்கேன் தெரியுமா என்னடா நீ வரங்க உண்ட விட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாது பால் குடிச்ச வீட்டுல பால் நினைக்க கூடாது போடா புண்ணாக்கு இந்த ஓல்ட் சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது இப்போ என்ன சொல்றாங்க யாருக்கு உங்களுக்கு தான் எனக்கா
அட பங்காளி அட பங்காளி அட பங்காளி இப்பதான் ப்ராப்பர் டீலிங்கி ரொம்ப லேட் பண்ணிட்டேடா உடனே அடிச்சுக்க வேண்டாமா இது அட்வான்ஸ் தான் ஆ டோட்டல் ரெமுனரேஷன் 50 அது என்னடா பிச்சக்கார தரமா 50 ஒண்ணு அடி அடிச்சிடுறேன் அப்ப என் மாப்பிளைய உன் பொண்ணு அடிச்சிடுறேன் முடிச்சிருங்க என்னடா நில்லுங்க மறந்துட்டீங்களா மாலை போடுங்க டோ எதுக்கு மாலை இது வெற்றி மாலை அட்வான்ஸா போடுறோம் ஓ புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா போடுறே டோ என்னைய அந்தமா மாலை போட சொல்ற கத மாறிடாதே ஆமாமா அன்புள்ள கண்ணுக்குட்டி அஞ்சலிக்கு வானம் பார்த்து பூமி அகர்ந்த என் வாழ்க்கையில் வந்த வெள்ளாமை காலத்து மழையே உன்னை பார்க்கும்போது பச்சை வயல் காற்றெடுத்தது போல படபடக்கிறது என் மனசு 10 ஹார்ஸ் பவர் பம்ப் செட்டில் கொடுத்தது போல் சிலுசிலுக்கிறது என் உடம்பு இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வை வயலும் வாழ்வும் தான் இத படிப்போம் அன்புள்ள அஞ்சலிக்கு வெல்வெட் துணி போல் உன் முகம் பாலிஸ்டர் துணி போல் உன் கண்ணம் கத்திரி போட்டு வெட்டாத உன் கூந்தல் என் மனதை கவர்ந்தது உன் நினைவு தையல் மிஷினை ஓடுகிறது என் மனதில் இவன் யாரோ டெய்லர் போல இருக்கு ஐயோ இது பார் போஸ்ட் கார்ட்ல எல்லாம் ஒருத்த லவ் லெட்டர் எழுதி இருக்கான் மொத்தத்தையும் கிழிச்சு போட்டுட்டுமா வேண்டா இதெல்லாம் நான் பத்திரமா வச்சுக்க போறேன் பத்திரமா வா எதுக்கு எனக்கு மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இதெல்லாம் படிச்சு ரசிக்கதா அவள் தாவணி பருவத்து லவ் லெட்டர் அனைத்தையும் இருவரும் படித்திடுவோ ஏய் விஜய் என்னாச்சு உனக்கு பொண்ணு வாங்கல உனக்கு இதமா ஆயிடுச்சு பா மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டான் மைனர் பையன் கடையில மாட்டிக்கிட்டான் கள்ளி பொண்ணு கம்மலுக்குள் கள்ள போல மாட்டிக்கிட்டான் விஜயதா யார் நீங்க என்னங்க இது யாரு கேட்ட அழறீங்க என்ன இருந்தாலும் நாங்க ஏழு சொந்தக்காரங்க தானே ஓ சொந்தக்காரங்களா நான் இந்த ஊருக்கு ஜாஸ்தி வராதனால கரெக்ட்டா தெரியல ஐம் சாரி அது உங்க கட்டிக்கிற மாதிரி ஹாய் இந்த ஷர்ட் நல்லா இருக்கே எங்க வாங்குனீங்க என்ன மெட்டீரியல் இந்த ஊர்ல தான் எடுத்தேன் ஐயோ நான் பாட்டு பேசிட்டே இருந்தேன் இந்தாங்க நானே உங்களுக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்த ஜிலேபி சாப்பிடுங்க
விஜய் காபி குடிங்க முதல்ல ஜிலேபி சாப்பிடுங்க ஜிலேபி சாப்பிட்டு காபி குடிச்சா டேஸ்ட் இருக்காது முதல்ல காபி குடிங்க அது எங்கிட்ட கொடு நான் அப்புறமா கொடுத்துக்கறேன் நைட் எங்க வீட்டுக்கு சாப்பிட வாங்க நைட் எங்க வீட்ல பார்ட்டி இருக்கு மாப்ள போடாங்க என்னமா அது இப்படி ஊதுறது இப்படி ஊதணும் பாத்துட்டீங்களா ஸ்டாப் ஏய் ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும் அப்புறம் சாப்பிடணும் இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிறியா குடிச்சி தான் எங்க பாரம்பரியமே அழிஞ்சது இப்படி குடிச்சா பாரம்பரியம் அழியாது ஒழிஞ்சு போயிடும் பாப்ள இனிமே இந்த ஓல்ட் மங்க பாத்துக்கல انا கூப்பிடறேன் பா சரி மாமா நீங்க வேற இதெல்லாம் பாரின் சரக்குங்க ஐயோ நான் சரக்க சொல்லலீங்க சரக்க ஏத்திட்டு வந்து லாரி ஒன்னு உட்கார்ந்திருக்கீங்க டேய் வைடக்கல ஆ நாய் கொண்டா ஐயோ அத என்ன புடிஞ்சிருக்கீங்க டேய் பின்ன இந்த நாய் கடிச்சு எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன் அது இல்லன்னு அவர் தண்ணி அடிச்சா ஒன்னு எலும்பு கடிப்பாரு இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு ஐயோ அம்மா பாலை பழம் எனக்கு தெரியாதா வாயில வைக்கணுமா நீயே வச்சுக்கடா சரியா லொல்லு நம்மமா ரொம்ப லொல்லு பண்றாப்பா பேசாம வாயில போட்டுருமாமா இல்லன்னா கடிச்சே போறாரு ஐயோ இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது அப்படியா வாய தரடா தின்றா தின்னு என்ன சிகரெட் அதை நான் தான் வாயில வைக்கணுமா டேய் நீ ரொம்ப ஓவரா போறடா மாப்ள ரொம்ப சிலும்பரா அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கறேன் போடா பம் 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 பம்
நினப்பு ஒன்னு நினப்பு சன் டிவி பார்க்கையிலே ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு சீட்டில் ரம்மி சேரையிலே ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு இலங்கை வானொலி கேட்கையிலே ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு லாஸ் ஏஞ்சல்ஸின் அழக பார்த்தா ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு லைலா மஜ்னு கதைய கேட்டா ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு வானம் பார்த்து புல்லில் கிடந்தா ஒன்னு நினப்பு ஒன்னு நினப்பு ஓய் குமண்ணி இருக்கலாம் குஸ்பு ரெண்டும் கண்டபடி வேர்க்குதடி பார்த்தது வேர்க்குதடி ஒன்ன பார்த்தது வேர்க்குதடி ஹலோ ஏய் என்ன ஹலோ சார் நான் மரியாதை கூப்பிடுறேன் ஓகே அம்மா எனக்கு மொட்டை அடிக்கிறதா முடி பண்ணிருக்கீங்களாமே எஸ் இது பாருங்க இது ஏன் தல ஏன் முடி எங்கட பர்மிஷன் கேட்க வேண்டாம் நீ என்ன பெரிய கரெக்டரா உங்கட பர்மிஷன் கேக்குறதுக்கு நோ நோ அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ இந்த புரோகிராம கேன்சல் பண்ணுங்க நோ நோ அந்த புரோகிராம் மட்டும் கேன்சல் பண்ணவே முடியாது இந்த வீட்டுல இருக்க அத்தனை பேர் எத்தாலும் சரி உனக்கு மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம் மொட்டை அடிச்சே தீர்வோம் ராஜா மொட்டை அடிச்சா நீ எப்படி இருப்ப தெரியுமா இந்த ஒனிடா டிவி விளம்பரத்துல வர குட்டிச்சாத்தா மாதிரியே இருப்பா மை தும்சே பியார் கர்த்தா ஹூம் நின்ன பிரேம மாடுதானு நின்ன நேனு பிரேமிஸ்தானு நின்ன நான் சிரேகிக்கானு ஐ லவ் யூ ஏய் எப்படி டீச்சிங் ஆல் லாங்குவேஜ் உனக்கு நான் ஐ லவ் யூ சொல்லி கொடுத்திருக்கேன் இத உன்னால அவங்கட்ட சொல்ல முடியலன்னு வெயி ஊமஞ்ச ஆடையில யாவது அவளுக்கு புரியற மாதிரி சொல்லிட்டு வா இன்னைக்கு நாம ஊருக்கு போறப்பணும் அம்மா அவகிட்ட சலங்க கட்டிட்டு ஆட்டுமா டே அவளுக்கு சலங்க எல்லாம் பத்தாதடா சும்மா கரகத்தை எடுத்துட்டு கரகம் முடிச்ச மாதிரி ஆடணும்டா ஓகே ஏய் காதல் பண்ண போறவனுக்கு கையில எதுக்கு கோலா சரி நீங்க வெச்சுங்க யூ என்ஜாய் ஒரு 10 மாட்ட அனுப்பி வை மாடு கிடைக்கலனா 10 பாம்பு அனுப்பி வை அஞ்சலி பூ கட்டிட்டு இருக்கியா இல்ல புடவை கட்டிட்டு இருக்கேன் இதான் இந்த குறும்பு தான் உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும் செல்லம் அம்மா நீ பூவே வைக்க மாட்ட இப்ப பூ கட்டிட்டு இருக்க பூ வெச்சதா கட்டணுமா இது உங்க அக்காவுக்கு பெரிய எண்ணிக்கைதா ஓ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கியா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா பூ கட்டறதுல நீ என்ன ஹெல்ப் பண்ண போற அஞ்சலி வேணும்னு நினைச்சா வேர்ல கூட காய்க்கும் வேண்டாம்னு நினைச்சா கிளையில கூட காய்க்காது கேளா போல்டா இருக்கியே இதா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு குறும்பு தொடாம பேசுறியா சரி சரி அது எப்படி அஞ்சலி நீ மட்டும் எப்ப பார்த்தாலும் கவலை இல்லாம ஜாலியா இருக்க நான் எதுக்கு கவலைப்படணும் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பா அம்மா கவலைப்பட்டு இருப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷ கவலைப்பட போறா அஞ்சலி கல்யாணம் சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வருது அம்மா உனக்கு வரப்போற புருஷன் பத்தி ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா நிறைய ஐடியா வச்சிருக்கேன் ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கு எதுல சொந்தத்துல மட்டும் மேரேஜ் பண்ணிக்கிறது இல்ல ஐயோ ஏன் அஞ்சலி இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்ட பிளட் ரிலேஷன்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிறக்க போற குழந்தை பிரில்லியண்டா பிறக்காதான் இது சயின்டிஃபிக்கா ப்ரூவ் ஆன விஷயம் அதான் என்ன நான் சொல்றது கரெக்ட் தானே ஆ சரிதான் இந்த தாய்மாமன் தாய்மாமனோட பையன் சொந்த அத்தையோட பையன் இவங்க தான நீ சொன்ன ரத்த சம்பந்தப்பட்ட உறவு எஸ் அப்பாடா அஞ்சலி அஞ்சார் மொழியில நான் ஒரு விஷயம் வச்சிருக்கேன் உனக்கு எந்த மொழி பிடிச்சிருக்கோ அந்த மொழியில சொல்லிடுறேன் சொன்னது பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு நான் பாட்டுக்கு போயிடுறேன் வேற எந்த ரியாக்ஷனும் கொடுத்துறாத இது ஷீலு குட்டிக்கு இது உனக்கு யார் அஞ்சலி இது வந்து சொல்றேன் என்னடா கேட்டது பதில் சொல்லாம பாஞ்சு ஓடுறா யார் அவன் மில்லு வாட்ச்மேன் மாதிரி இவ்வளவு ஐட்டா இருக்கா சரி சரி எல்லாரும் வாங்க வாங்க ஹாய் அஞ்சலி நீ ரெண்டு நாளா பளிங்கு கல்ல கட்டின தாஜ்மஹால் உடஞ்சி ஜல்லிக்கெல்லாம் மாறி போச்சுடா லாஸ்ட் வீக் நான் தாஜ்மஹால் போயிருந்தேன் ஓ தாஜ்மஹால் போனையா இல்ல காலண்டர் பாத்தியா அடிச்சு விடுறா அந்த காதல் சின்னத்துக்கு முன்னாடி நான் உன நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப வாங்கினதான் இந்த பேனா இதான் தாஜ்மஹால்ல வாங்கின பேனாவா இந்த பேனாவால நான் முதல்ல எழுதினது என்ன தெரியுமா அஞ்சலின்னு உன் பேரை தான் இதான்
Wow, very nice. Thank you. செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் வழக்கம் போல இருக்கட்டும். ஏதாவது டவுட் இருந்தா இங்க வாங்க. இது என் வருங்கால மாமியார் வீடு. பாப்பல மாமியார் வீடுன்னு கன்ஃபார்ம் பண்றான். வா போய் பாப்போம். விஜய் Glad to meet you. Hi! Hello. என்னோட தம்பி. ஐபிஎஸ் முடிச்சிட்டு நம்ம ஏரியாவுக்கு டிஎஸ்பியே வந்திருக்கான். அடுத்த மாசம் ஐஎஸ் எக்ஸாம் கூட எழுத போறான். ஐ சி. ஐ ஆஃப் தி சி. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் நிறைய படிச்சிருக்கேன் சார். செல்லுலார், பேஜர், கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ். கையை கிழிச்சிட்டேடா. ஓகே ஜீவா, நம்ம போலாம். அஞ்சலி, அந்த பூ கட்டினது அப்படியே விட்டுட்டியே. அது கிடைக்கட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன். Hello, come this side. What is your height? 6'4". Your weight? 105. You can go. டே கண்ணா, இந்த வீட்ல காதல் நமக்கு வேணாண்டா. கைய புடிச்சு அமுக்குறா, மூச்சே நின்னு போச்சுடா. டே, வேற எந்த தெருவிலயும் போய் காதல் பண்ணிக்கலாம்டா. நம்ம ஓடனா கூட எட்டி புடிச்சு அடிச்சு போடுவாண்டா. டே, அந்த அங்கிலே ஸ்டாப் பண்ணு. ஏய் பில்லு, எப்படி இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காங்க மாப்பிளா, அவங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்பிளா வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்தி வச்சிருக்காய். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா? போயா. சரி, ஒன்னாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா? வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி மாமா, நானே பாத்துக்குறேன். என்ன தெரியுமா? சூப்பர் மாமா. இந்த கேம் எப்படி விளையாடணும் தெரியுமா? அடங்கப்பா, கேம்ஸே நல்லா இருக்கே. இந்த கேம்ஸ் எவன் கண்டுபிடிச்சான்? கப்புன அவன் காலில் விழுந்துடலாம் போல இருக்கே. இந்த ஒரு ரூபாய் காயினை இப்படி நெத்தி மேல வச்சுக்கணும். மேல பாத்துட்டு 1, 2, 3 சொல்லணும். 3 சொன்னதுக்கு அப்புறம் இப்படி போடணும். இந்த கேம் ரொம்ப சூப்பரா இருக்குடா. இத இன்டர்நேஷனல் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் மாப்பிள. அப்படின்னா இந்த டெவலப் ஆயிடுல? ஐயோ, சரி மாமா, இதே மாதிரி யாராவது செஞ்சா 100 ரூபீஸ் தரேன். அஞ்சலி, பாட்டில் கூட நான் ஓலிம்பிக் கிளம்பிட்டான். நோ 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 நோ, இது விஜய் தான் செய்யணும். பாத்தியா மாமா, அவன வேண்டான்ட்டு என்ன மட்டும் செய்ய சொல்றானா? அவன் நெஞ்சில நான் மட்டும்தான் இருக்கேன். அவன் நெஞ்சில நீ மட்டும் இல்ல. அப்புறம் அட, ஆட்டு லன்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு. ஓ, கோ வின் அந்த கேம். கோ. ஆ, அப்படியே ரெடியா? 2, 3 அந்த பல்ல வந்ததுல இருந்து ஒவ்வொரு தடவை ஒரு இன்சல்ட் பண்ணிட்டே இருக்கா. இனிமே நம்ம இங்க இருந்தா மான மரியாதை எல்லாம் போயிரும். வாடா வாடா, போலாம் வா. மாமா இங்க பாரு, நம்மளுக்கு சைக்கிள், நம்மளுக்கு கார். மாப்பிள, அந்த சைக்கிள் இருக்கே அது நமக்கு ஓன் ப்ராப்பர்ட்டி. இந்த கார் இருக்கே இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. அந்த பல்லா வர இத பர்சனல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். மாமா காத்த புடிங்க விட்டுறலாமா? காத்த புடுங்கனா மறுபடியும் காத்த அடிச்சு ஓடிட்டு போயிடுவான். டயரியா புடுங்கு, அப்பதான் வண்டி இங்கே நிக்க. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். அது நல்லா தான் இருக்குதே. முதல்ல நீ நல்லா இருக்கிறதுக்கு வழிய பாடுறா. நான் பெயிண்ட் அடிக்கணும். எங்க பெயிண்ட் அடிக்கிறது? ஹலோ, யார் அவன்? இவனா, நம்ம பெயிண்ட் கம்பெனில தான் வேலை செஞ்சுட்டு இருந்தான். தலை மேல பெயிண்ட் டப்பா வந்து லூஸ் ஆயிட்டு. இவன் லூஸ் ஆகிட்டானா? மோட்ட டைட் ஆயிட்டான். ஏன்டா நீ லூஸா? ஆமா, நான் லூஸ் தான். நல்ல லூஸ் மாமா, உண்மை ஒத்துக்கிறேன் பாருங்க.
எங்க பெயிண்ட் அடிக்கிறது? இறா அவசரப்படாத, நான் இடம் காட்டுவல்ல. இங்க பாரு, இந்த சகாரா பாலைவனத்துல ஊத்தி விட்டுரு. நல்லா இருக்கும், நல்ல இடம். சூப்பர் 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 சூப்பர். விஜயதா இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா கொடுக்குறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா, அதனாலதான் இங்க எடுத்துட்டு வந்தேன். உங்க பொண்ணு செக்கச்சவே இருக்கு. அது எப்படி வந்து 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 சரி உடியா கர்மாந்திரம் எப்படியோ போறது போட்டு சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடறது கொண்டு விட்டு மாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு பைசா துட்டு ஏய் பணம் தரு. இந்தாங்க. என்னைய அது பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து உடறான் பாரு டூப். சரி கொண்டா பங்காளி. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், ஒரு சூட் கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி ஒரு நாலஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல அதை எடுத்தா தான் சேர்க்க முடியும். பாய் பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கணும்னு பொசுக்குனு சொல்லிட்டீங்க? இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும், நம்ம பொண்ணுட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். சொல்லுமா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? ஜீவா இங்க வந்துட்டு நேத்து தான் புறப்பட்டு போனா. என் மாமியாருக்கு அவனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அவனை இங்க அடிக்கடி வந்துட்டு போ சொல்லு. அஞ்சலி அவனுக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பா. ஆமாமா, நாளைக்கு சதீஷ்க்கு மொட்டை போட்டு ஷீலாவுக்கு காது குத்துறாங்கல்ல, நாங்கெல்லாம் விஜய் வீட்ல தான் இருப்போம். விடா விட போறியலியடா, என்னடா நடந்துட்டு விடுடா. ஏய் என் பொண்டாட்டி விடுடா, விட போறியலியடா, என் பொண்டாட்டி விடுடா. இருப்பா. லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கமா. அத்த சூப்பரா இருக்கீங்க. ஐயோ மாப்பிள்ள எல்லாம் பாத்துட்டாரு. பாக்கட்டும். என் புருஷன் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நான் பவுடர் போட்டா அவர் லிப்ஸ்டிக் போட்டு விடணும். மாமா உன மேரேஜ் பண்ணிக்கிற பத்தி யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். Thank you darling. மின்னல் மின்னல் அடிச்சாச்சு, காதல் புயல் மையம் கொண்டாச்சு. ஊர்ல தான் தூங்குறான்னா வந்த இடத்துலயும் தூங்குறான் பாரு. வழுக்க மாட்டேன். One, two, three, four. யோ போயாங்க. ஏன் தலையில முட்டை உடைச்ச சார்? நல்லது நடந்தா முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிக்கிறாங்கல்ல, அது மாதிரி உங்க மண்டையில நான் முட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டேன். அப்படி நல்லா நடந்துச்சு. இன்னைக்கு நம்ம வீட்டுல கறி குழம்பு வச்சிருக்காங்க, நீங்க வந்திருக்கீங்கன்னு வளைச்சு நக்கிட்டு வாங்க. பேண்ட் லூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்க. கால் பாலிஷ் பண்ணிட்டு இருக்கேன். தொட்டு பாரு, வழு வழுன்னு இருக்கும். நீ வேணா ட்ரை பண்ணி பாக்குறியா? ஏ ரூம் என்ன பாபா ஷாப் நினைச்சிட்டியா? ஏ டவல் வேற எடுத்து கட்டி இருக்க. குளிக்கிறதுனா டவல் கட்டி தான் ஆகணும். அதுக்கு உன் டவல் எடுத்து கட்டு. இப்ப என்ன உன் டவல் தானே வேணும்? யோ என்னமோ பெரிய புத்தனாட கண்ண முன்ன. உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? அது என்னமோ தெரியல, உன்னை பார்த்தா எனக்கு வெக்கமே இல்ல. டேய் விஜய் இதோ வந்துட்டமா. நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும். நான் குளிச்சிட்டு வந்தா அவர் தலை தோட்டி விடணும். நரம்பெல்லா கரும்பு சாறு பாஞ்சாச்சு. வெட்கம் வெட்கம் வந்தாச்சு,
உதடு ரெண்டும் ஏனோ சூடாச்சு. என்ன ரெண்டு மூணு நாளா என் தம்பியை முழுங்குற மாதிரி பாத்துட்டு இருக்க? என்ன அவளை லவ் பண்றியா? அம்மாவுக்கும் அக்காவுக்கும் எவ்வளவு பண்றவரே, நாளைக்கு ஒய்ஃப்க்கு எவ்வளவு பண்ணுவாரே? அம்மா கிட்ட சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. போடி பைத்தியம், மரத்துக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் பண்ணிக்கணுமா? கொஞ்ச நாளைக்கு லவ் பண்ணுங்க, அதுல இருக்கிற சுகமே தனி. முதல்ல அதை என்ஜாய் பண்ணுங்க, அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். வா நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரலாம். ஏய், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? நான் இவ்வளவு நாளும் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன். நீ மட்டும் ஓகேன்னு சொல்லு, இவனுக்கு மொட்டை அடிக்கிறதுக்குள்ளார நான் உனக்கு தாலி கட்டுறேன். என்ன? சாரி மாமா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஏமா, இப்ப எனக்கு 8 வயசு, உங்களுக்கு 27 வயசு, இன்னும் 10 வருஷம் போனா அத்த மாதிரி கும்முன்னு இருப்பேன், நீங்க கலவன் ஆயிடுவீங்க. நீங்க வேற பொண்ண பாத்துக்கோங்க. விஜய், நீ என் கூடவே வந்துற? ஏ மாமாவோட தான் வருவியா? இல்ல, அவர் கழட்டி விட்டுலாம்னு பார்த்தேன். நீ வண்டி எடுப்பாங்க, மெதுவா வரட்டும். கழட்டி விடுறதுக்கு நான் என்ன கம்பார்ட்மெண்டா? இல்ல மாமா, அஞ்சலி என்ன கூப்பிட்டா, ஆனா நீ இல்லாம நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. ஆஹா, என் பாச மலர் பெற்றெடுத்த பத்திரை மாத்து தங்கமே, இன்டர்நேஷனலுக்கு நீ ஒருத்தம் போடா. ஒரு பொண்ணு கண்ணை காட்டணும்னு கபால் என்ன கை விட்டியடா? போ மாமா, என்னோட லவ் செட்டப் ஆகி வர நேரத்துல இப்படி டிஸ்டர்ப் பண்ணி கெடுத்துட்டே. என்னோட லவ் எங்கதான் போய் சொல்றது? கோயில் போய் சொல்லு. கார் போய் சேர 3 மணி நேரம் ஆகும், அது வரைக்கும் உன்னையே நினைச்சிட்டு இருப்பா. நீ போய் இறங்கன உடனே கபால்னு வந்து கட்டி புடிச்சுக்கலாம். கண்டிப்பா வருவாளா? கன்ஃபார்மா வருவா. ஏ பர்சனாலிட்டி, லோடிங், கீப் அப். கண்ணு, காது குத்துக்கு வந்து சேருங்க. பெருசுதப்பா. மாமா, ஹாய் அஞ்சலி. You are looking smart, yeah. Thank you. Root mari pora mama. Hey, avan kuda poradhukku nee enda glamour ethra kalachu utra mama. Last week na Rajasthan poyirundha. Inda Parneshi duty ke poradhala ooru oora chutram podurukku pa. Inda keychain unakkaga vaangittu vandha. Inda. Oh, thank you. Idhu oru pichakara kudumba maapla, edhu kudutharu vaangikudhu. Mama, ipdi la pesadhinga mama. Oh, adam konniya love sentiment aakum. Jeeva, inda white and white unakku romba nalla irukku. Thank you. Na vachuma. Bye. உலக சகல சௌபாகியத்தோட நல்லா இருக்கட்டும். ஓ, இந்த லூஸ் இங்க வந்துட்டா போ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு போல இருக்குது. ஓ, இந்த ஊர்ல ரெண்டு பேர் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதா? எங்கயாவது பெயிண்ட் அடிக்கணுமா? நீங்க பெயிண்ட் அடிக்கணுமா? ஆமா. கொஞ்சம் திரும்புங்க. இடம் ஒண்ணும் நல்லா இல்லீங்களா? எங்களுக்கு இடம் நல்லா இருக்குதுங்க. மாமா, கடுப்புல இருக்கிறது நான் தான். ஒரு தடவை மாப்பிள்ள. இல்லம்மா, நீ நிறைய தடவை பண்ணிட்ட, நான் ஒரு தடவை பண்றேன் மாமா. சரி பண்ணிக்கடா. பாருங்க பெரிய மனுஷா. ஏன்டா பாப்பாவுக்கு ரைஸ் மில்ல என்ன சம்பளம்? 500 ரூபாய்க்கு மேல. 500 ரூபாய் சேர்த்து போட்டு கொடுத்துரு. சரிங்க அம்மா, வீட்டு வேலைக்கு வந்துடுறியா? என் புருஷனை கேட்டு சொல்றேங்க. கண்டிப்பா வந்துருவேன். கூப்பிடு சார், நீ கூப்பிட்டா வருவாரு. கூப்பிடுங்க சித்தப்பா. இங்க வாங்க. பறங்க என்ன பாபா, கேம் அதுன்னு சொல்லிட்டு கடைசியில எங்க அப்பாவுக்கே ஊத்தி விடலாங்கிறிய. அட கோக்கு, அவன் இடுப்புல பாட்டில சொருவி கேம் செஞ்சு காட்டுவான்ல, அப்ப அவனுக்கு ஊத்தி விட்டுருவோம்டா. மாமா, போய் எவனாவது பிச்சைக்கார பழைய சாம்பார் வச்சிருப்பான், அதை வாங்கிட்டு வா. அவன் ஒயிட் பேண்ட கலர் பேண்ட் ஆக்கி விட்டுருவான். சாம்பார் சாம்பார். என்ன தம்பி, என்ன விஷயம்? ஒண்ணுல சொத்துப்பா, வாங்க குல்பி கேம் விளையாடலாம். குல்பியா? ஆமா, கல்பியோட சிஸ்டர் குல்பி. பாட்டில் இருக்கு, இது பாருங்க சொத்துப்பா. முதல்ல இந்த பாட்டில் எப்படி சொல்லி இருக்கியா? அப்புறம் இந்த காயின் எடுத்து இப்படி நெத்தில வச்சுக்கிட்டு 1 2 3. கேம்னா ஜெனூயினா நடந்துக்கணும், உங்களுக்குள்ளே ஃபிராட் பண்ணிக்க கூடாது. நல்ல வேலை, உங்க கோஷ்டி குழப்பத்தில் நான் தப்பிச்சேன். எனக்கு சொருகி சூடா சாம்பார் ஊத்திருந்தா என்ன இருக்கும்? நான்சென்ஸ். தேங்க் யூ சார். பாப்பள, நல்ல வேலை நீ தப்பிச்சடா. ஏமாமா, இந்த பொண்ண கல்யாணம் பண்ணி வீட்டு கூட்டி போறேன்னு வெய்யி. தப்பி தவறி ரோட்ல இவரை பார்த்தா இவனோட ஓடி போயிடுவா. ஐயோ, அதனால இந்த டிக்கெட்டை விட்டுட்டு வேற ஒரு டிக்கெட்டை புடி. ஹாய் ஹாய் ஹாய்.
கேள் வெளாசர மாப்ள ஆ டண்டனக்கடி 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 ஏய் பாப்பா நான் உன்னை குடுக்குறேன் அத கொண்டுட்டு போய் அந்த அக்கா கிட்ட கொடுத்துறியா நின்னுட்டு இருக்கா காட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கா காட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கல அந்த அக்கா கிட்ட சரி அக்கா அந்த மாமா உன குடுத்தம்ச்சாரு குடுக்கட்டுமா நீங்க ஒண்ணு குடுக்கவேனா நானே போய் வாங்கிக்கிறேன் முட்டை கொடுக்கிறதுக்கு போஸ்ட்மேன் வைக்க கூடாது அத நேரடியா தரணும் ஏய் ஏன் அடிச்ச கேக்குறல்ல ஏன் அடிச்ச இவ மட்டும் இல்ல உன் கூட யார் இப்படி பழகனாலும் இதா நடக்கும் நீ மட்டும் அந்த டிஎஸ்பி கிட்ட கொஞ்சி கொஞ்சி பேசுன அவங்க அண்ணியோட தம்பி நல்ல போஸ்ட்ல இருக்கிறவர் அந்த மாதிரில தான் அவிட்ட பழகிட்டு இருக்கேன் ஆனா நீ எனக்கு அப்படி இல்ல உன் கூட நான் ஒருத்தி மட்டும் தான் நெருக்கமா பழகணும் நீயும் என்கிட்ட மட்டும் தான் நெருக்கமா பழகணும் புரியல புரியல என்ன நீ என்ன லவ் பண்றியா இல்ல அதுக்கு மேல சொல்லி இருந்தா நான் தங்க ஊசியே வாங்கி கொடுத்துருப்பேன்ல ஒண்ணு இல்ல நீ பயப்படா மாப்பிள பாத்தா எல்லாரும் படிச்ச ஃபேமிலி மாதிரி இருக்கீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே டாக்டர் பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே கொஞ்சம் முன்னாடியே கவனிச்சிருந்தா இவ்வளவு சீரியஸா இருந்திருக்காது உங்க பையனுக்கு ரெண்டு கிட்னியும் ஃபெயிலியர் அவருக்கு இமிடியட்டா கிட்னி மாத்தி ஆகணும் கிட்னி டொனேட் பண்ண விரும்புறவங்க பிளட் டெஸ்ட் பண்ணிக்கங்க டாக்டர் யாரோட கிட்னி மேட்ச் இருக்கு மிஸ்டர் விஜயோட கிட்னி மேட்ச் ஆயிருக்கு மாமா நான் வேணா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் எங்க அப்பாக்கு கிட்னி கொடுத்துரு வெளிப்பனி மலரே நீ சிரிச்சா போதும் கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும் மான் போகும் வீதியிலே முள்ளிருந்தா நான் எடுப்பேன் தேன் தூங்கும் பூவுக்குள்ளே தீவிழுந்தால் நான் அணைப்பேன் கூடு பத்தி எறியும் போது குருவி தூங்காது பொன்மணியை பூவழுதா பூமி தாங்காது
மலரே நீ சிரிச்சா போதும் கோயில் மணி விளக்கே நீ சிரிச்சா போதும் மை தீட்டும் கண்களுக்கு மகிழ்ச்சிதான் கண்மணி கை வீசி நீ நடந்தா கூட வரும் நின்னி தாய் மாமன் சீதனமா தருவேன் உயிரை சந்தனமே ரமி என்ன முடியும் அங்க பாரு மாமா நடு ஹால்ல உட்கார்ந்து சீட் ஆடிட்டு இருக்காங்க ஆமா நடு ஹால்ல உட்கார்ந்து சீட் விளையாடுவாங்க நடு ஹால்ல உட்கார்ந்து தண்ணி அடிப்பாங்க நடு ஹால்ல பாத்ரூம் கூட போவாங்க கேட்டா சொசைட்டி கீப் பண்ணனும்னு சொல்லுவாங்க மில்ல கமுத்த வேண்டிய காடு அது அம்மா காட சொல்லாதீங்க யோ இங்க கொண்டையா ஐயோ யா காட தெரியுமா விஜய் கொஞ்சம் இப்படி வா விஜய் இனிமே எங்க வீட்டுக்கு வராத பொண்ணு கூட பழகிறது எனக்கு பிடிக்கல என்னமா அத்தை விளையாடுறாங்க இப்ப அவங்க விளையாடுற ரேஞ்சில தான் இருக்காங்க விளையாடல சீரியஸா தான் சொல்றேன் ஒரு கிட்னி இல்லாத ஒருத்தருக்கு என் பொண்ணை கொடுக்க நான் விரும்பல எங்க உங்க பையனுக்கு தானே என் மாப்பிள கிட்னியை கொடுத்தான் என் பையனுக்கு கொடுக்கல அவன் மச்சானுக்கு கொடுத்தான் அவன் அக்கா தாலி போயிட கூடாதேங்கிறதுக்காக கொடுத்தான் சரி சரி நீங்க பொறுப்படலாம் எங்க அம்மா செஞ்சது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல உங்க அம்மா பண்ணது யாருக்கு தாம்மா பிடிச்சது அங்கிள் கெட்டி படிக்கையோட வந்துட்டேன் இனிமே நான் எங்க வீட்டுக்கு போகவே மாட்டேன் நாளை காலையில எனக்கும் விஜய்க்கும் ஒரு கோயில வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க ஜோடி அப்ப எங்க அம்மா முன்னாடி நிக்கணும் அப்படி உங்க கல்யாணத்தை பண்ணேன்னு வைமா அவங்கதான் சின்ன சிறுசுங்க உங்களுக்குமா அறிவிலேன்னு என் பொண்ணே என்ன பார்த்து கேட்டாலும் கேட்கும் இதனால பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ஏதாவது சண்டை வந்தாலும் வரும் எந்த பொண்ணு நல்லா இருக்குங்கிறதுக்காக என் பையன் அப்படி ஒரு தியாகத்தை பண்ணானோ அதுக்கு அர்த்தமே எல்லாம் போயிடும் அப்படினா எங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை என்ன ஆகுறது உங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்கூடாதுன்னு நான் சொல்லலமா உங்க அம்மா சம்மதம் இல்லாம இது நடக்க வேண்டாம்னு தான் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு பிடிக்காம உங்க கல்யாணம் நடந்தா ரெண்டு குடும்பத்திலயும் காலம் பூரா எவ்வளவு பிரச்சனைகள் எல்லாம் வரும் கொஞ்சம் யோசிச்சு பாருமா உங்க அம்மா சம்மதத்தோட இந்த கல்யாணம் நடந்தா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கலாம் அந்த அம்மா புரியாம பயப்படுறாங்க மருத்துவ ரீதியான உண்மை தெரியாதனால அந்த அம்மா மாதிரி எல்லாரும் பயப்படுறாங்க மெடிக்கல் ஸ்பீக்கிங் ஒரு மனுஷன் உயிர் வாழறதுக்கு ஒரு கிட்னி போதும் அப்படினா கடவுள் விவரம் இல்லாம தான் மனுஷனுக்கு ரெண்டு கிட்னியை வெச்சு விட்டுருக்காரா யூ சீ ரெண்டாவது கிட்னி ஒரு ஸ்டெப்னி மாதிரி ஒன்னு வர்க் ஆகலனா இன்னொன்னு வர்க் ஆகும் அவ்வளவுதான் நீங்க வேறங்க டாக்டர் அந்த அம்மா பொண்ணு தர மாட்டேன்னு துரத்தி விட்டா அவங்கள சமாதானம் பண்றதுக்கு வழி இருந்தா சொல்லுங்க இங்க இருந்து போகும்போது சந்தோஷமா போறோம் இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் விஜயராகவனுடைய எக்ஸ்ரே இது மினிஸ்டர் பரமசிவத்தினுடையது இது ஸ்போர்ட்ஸ்மேன் பிரதீப் குமாரோடது இவங்க எல்லாரும் ஒரு கிட்னி தானம் கொடுத்துட்டு இன்னைக்கு வரைக்கும் சந்தோஷமா இருக்காங்க நான் இந்த மாதிரி 1300 ஆபரேஷன் பண்ணிருக்கேன் நான் ஆபரேஷன் பண்ண அத்தனை பேரும் நல்லபடியா இருக்காங்க இவ்வளவு ஏன் எனக்கு இப்ப வயசு 74 என்னுடைய 32வது வயசுல நானே ஒரு கிட்னியை தானமா கொடுத்துருக்கேன் அதுக்கு அப்புறம்தான் எனக்கு 3 பிள்ளைங்க பிறந்தாங்க சி யங் மேன் ஒரு கிட்னியை தானம் கொடுக்கறதுனால ஒண்ணும் ஆயிடாது டாக்டர் இப்ப நீங்க சொன்னீங்களே அத ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருங்க அத வெச்சிட்டு அந்த அம்மாவை நான் லெஃப்ட் ரைட் வாங்குறேன் थैंक यू டாக்டர் எக்ஸ்கியூஸ் மீ ஜென்டில்மேன் எஸ் கிட்னி டோனேட் பண்ணதுக்கு நீங்க இவ்ளோ ஃபீல் பண்ணல யாரோ பொண்ணு கொடுக்கலன்னு இவ்ளோ ஃபீல் பண்றீங்க அத ஏன் கேக்குறீங்க டாக்டர் ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸோ ஃபீலிங்ஸ் உங்களுக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு 1000 பொண்ணு கிடைப்பா அடடடடா யங் மேன் கிடைக்காத பொண்ணை மறக்கிறது பெட்டர் என்னால அந்த பொண்ணை மறக்க முடியாது மறக்க முடியாத அளவுக்கு அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டா என்ன பண்ணிட்டாளா கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னைய சேர்த்து ஆட்டி போட்டா கிட்டிலிக்கு மாவு ஆட்டையில என்னைய சேர்த்து ஆட்டி போட்டா நெத்தியில பொட்டு ஒட்டையில என்னைய சேர்த்து ஒட்டிக்கிட்டா சேலையில மீன புட்டிக்கையில எனக்கு வளைய வீசி புட்டா குண்டலில் பூவே சொருகையில
சிறையும் சேர்த்து சொருவிக்கிட்டா வரப்பு மேலே நடக்கையிலே வாரிபத்த கொஞ்சம் அசைச்சு புட்டா ஒரு தினசா சிரிச்சாளே நெஞ்சுக்குள் புயலா அடிச்சாளே அவ அழகை ரசிப்பேனே கேட்டாக்கா ஆயுள கொடுப்பேனே திகிட்டிலிட்டு மாவு ஆட்டையிலே என்னையும் சேர்த்து ஆட்டி போட்டா மோத்திர இட்டிலிக்கு மாவு ஆட்டையில உன்னையும் சேர்த்து ஆட்டி விட்ட நெத்தியில பொட்டு ஒட்டையில உன்னையும் சேர்த்து ஒட்டிக்கிட்ட ஒரு தினசா சிரிச்சாலே நெஞ்சுக்குள் புயல அடிச்சாலே அவ அழகை வசிப்பேனே ரவுக்கு துணிய துவைக்கையில் ரவுண்டு கட்டி அடிக்கிற தலையத்தவட்டம் சாக்கிலே என்ன கிறங்க அடிக்கிற அவ யார கேட்டு சமஞ்சா என் உயிரை போட்டு கொடஞ்சா எங்க பச்ச கண்ணு உன்னை கவுத்துட்டால பொண்ணு முறுக்க புழிய சாக்கில மனசத்தான புழிகிற வாய்க்கா தண்ணியில் இறங்கிட்டான் வயசு பையனை உசுப்புற பாதம் பார்த்து நடந்தா நான் இழுக்கும் மூச்சில் கலந்தா அவ கோடி பட்டு கரும்பு நான் புடிச்சு தரும் கிளம்பு வயசத்தான் வயசத்தான் வளைச்சு போட்டு அமுக்குற மாப்பிள்ள உசுறல அரவு மில்லு அரைக்கிற சேல தூக்கும் காத்துதான் உன்ன போல குறும்புதான் ரெட்ட வட செய்யுதான் தொட்ட இடம் உனக்குத்தான் உங்குதட்டின் மேலதான் எழுந்துதொடு தூங்கணும் மனவுந்த மூச்சுதான் ஆட நூல பொசுங்கணும் ரவிக்க போல இருக்கணும் என்னையும் சேர்த்து ஆட்டி புட்டா மாமா இதெல்லாம் காட்டினா அத்தை பொண்ணு கொடுக்க சம்மதிச்சுவாங்கல்ல இறங்க முடிச்சு நாய் தும்முது போற காரியம் வழங்காது மாமா பிள்ள போலாம் இதெல்லாம் கண்டுக்காது மாமா வா போலாம் இரு மாப்பிள்ளாப் எங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் யாரும் வாயில சோறு வைக்க கூடாது மேடம் அத்தை மேடம் பையனுக்கு அதுல குறை இதுல குறைன்னு பொண்ணு கொடுக்க மாட்டேன்னீங்களே இந்த பார் மாமா என்னடா மாமா வேடடா மாமா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இந்த மாடுலேஷன்ல பேசினா பொண்ணு கிடைக்காது கிடைக்காது எனக்கு என்னடா ஓத தான் கிடைக்கும் ஓ நல்ல வேளை ஞாபகப்படுத்தினடா ஆத்திமா ஆத்திமா இங்க பாருங்க டாக்டர் சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்திருக்காரு மனுஷனுக்கு ரெண்டாவது கிட்னிங்கிறது ஒரு ஸ்டெப்னி மாதிரி நம்ம காருக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா பஸ்ஸுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா லாரிக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா கூட்டுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அதே மாதிரி மனுஷனுக்கு ஸ்டெப்னி வச்சுக்கிறது இல்லையா அது மாதிரி ஒரு கிட்னியோட மனுஷன் உயிர் வாழலாம்னு டாக்டரே சொல்லியிருக்காரு டாக்டர் சொல்லிட்டாரா ஆமா ஒரு நிமிஷம் இது வீக்லி மேக்ஸின் நாங்க படிச்சாச்சு ஒரு டாக்டர் ஒரு பொண்ணுக்கு ஆபரேஷன் பண்ணும்போது வயித்துல கத்திரிக்கோள் வச்சு தைச்சிட்டாரு அது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் நடந்தது பாயன் பாயன் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிடல் டாக்டர்
ஆடி பாடிட்டு இருந்த ஒரு நடிகைய சேர்ல உட்கார வச்சிட்டாரு. அது இந்தியால நடந்ததுன்னு சொல்லு மாமா. நீயே சொல்லாமங்கனே செவிடியா? இது ஃபாரன்ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கால ஒரு அம்மாக்கு லெஃப்ட் முனையில கட்டி இருந்தார் ரைட் ஆபரேஷன் பண்ணிட்டாரு ஒரு டாக்டர். எந்த டாக்டர் நம்ப நான் தயாரா இல்ல. ஆல் ராங் டயக்னோசிஸ். சரி வாடா போலாம். மாமா ப்ளீஸ் ஹெல்ப் மாமா. என்னடா ஹெல்ப் பண்ண சொல்ற? அதான் உங்களுக்கு ஒரு கிட்னி இல்லன்னு யாருமே மதிக்க மாட்டாங்கறாங்க. அட தாத்தா ஓ பையனோ மச்சனோ இங்க வந்து என் பாட்டி கிட்ட பொண்ண கூடன்னு தகராறு பண்ணிட்டு இருக்காங்க. போனா அவங்க கிட்ட கூட. இதோ குடுக்குறேன். ஹலோ சொல்லுப்பா. என் மான மரியாதை கெடுக்கிறதுக்கு அங்க போயிருக்கறியா? இல்லப்பா மாமா தான் தகராறு பண்ணலனு கூட்டி வந்தாரு. நான் எங்க கூட்டி வந்தா? அவன்தான் உன்னை கெடுக்கறானா? உடனே புறப்பட்டு வா. என்ன சொல்றாரு? புறப்பட்டு வர சொல்றாரு. டேய் மாமா இல்லனா அப்பா உயிரோட இருப்பாரா? எதுக்கு தாத்தா கிட்ட மாட்டி விட்ட? நான் அப்படி தான் பண்ணுவேன். ஏண்டி அப்ளைன்ல துப்புனா? அம்மா இன்னைக்கு நான் உயிரோட இருக்கறேனா அது காரணமே விஜய்தான். அவன போய் திட்டி அனுப்பிட்டீங்களே. இத பாருப்பா. உங்க அம்மா சாகறப்போ உனக்கு 5 வயசு. உங்க அண்ணனுக்கு 8 வயசு. விவரம் தெரிஞ்ச பசங்க. ஆனா உங்களை சின்னம்மான் கூப்பிட விடல. இன்னைக்கு வரைக்கும் உங்களை அம்மான்னு கூப்பிட வச்சிருக்கேன். உனக்கு கிட்னி தேவைப்பட்ட போது கூட பிளட் டெஸ்டுக்கு முதல்ல கை நிட்டவன் நான் தான். இந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன். அண்ணா என் பொண்ண விட்டுருங்க. அத்தை என் தம்பி மட்டும் அஞ்சலி கடிக்கணும்னு ஆசைப்படல. நம்ம அஞ்சலிக்கு அந்த ஆசை இருக்கு. எந்த அம்மாவும் தன்னோட பொண்ண ஆசீர்வாதம் பண்றப்போ தீர்க்க சுமங்கலியா இருமான்னு சொல்லுவாங்க. அது அவளுக்கு சொல்ற ஆசீர்வாதம் இல்ல, அவ புருஷனோட ஆயத்துக்கு சொல்ற ஆசீர்வாதம். விஜய்க்கு என் பொண்ண கட்டி கொடுத்தா தீர்க்க சுமங்கலியா இருமான்னு என் பொண்ண வாழ்த்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அத்தை பேசாம மாமாவோட ஓடி போயிடுங்க. எனக்கு என்னமோ அவ சொல்றதா பெட்டரா தெரியுது. மாப்ள ரொம்ப ஃபீல் பண்றடா. ஆமா மாமா அத்த பொண்ணு குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே, ஏதாவது பண்ணு மாமா ப்ளீஸ். இந்த வழக்கு பாறை முதல்ல நான் பண்ணுமா? இவனுக்கு என்ன சந்தோஷம் வேண்டி இருக்கு குடுங்கடா. அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய் நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன வேற பொண்ண பாறா. டேய் இந்த சகதியில உள்ள பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்க, கிராஸ் பண்ண போட்டுமுடா. அவர் அருவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, ஏகே படிசனோட உட்கார்ந்திருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்ளே என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா, இப்ப நான் கிராஸ் பண்ண போட்டுருவா. வெட்ட மாட்டார் மாமா, உங்களை பார்த்து அவருக்கு ஒரு பயம் இருக்கு. இப்ப நான் சொல்றேன். பயந்துட்டேன்டா. அங்காளி உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ இப்ப பழைய ஷூ வாங்கி விற்க ஆரம்பிச்சியா? அங்காளி கலட்டுக்கு சொல்றேன், உங்க காலடி மண்ணுதான் வேணும். பகவதி தாயே பராசக்தி. ஏய் ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கை கால் வலிங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சிட்டாங்க. 6 மாசத்துக்கு புடியா தான் கிடக்கணும். உங்க காலடி மண் தான் வேணும். மாமா மாப்ள அப்ப நாள்ல இருந்து நீயும் ஏய் பயமுத்தடா அந்த பண்ணி புடா போடா. மாமா குரங்கு மேல போயிடுச்சு. ஏய் குரங்கு என் காலடி மண்ண குடுறா. கீழ இருக்க எடுத்துக்க. டேய் நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். ஏய் மாப்ள மரத்துல ஏறா. மாப்ள ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ டேய் மண்ண குடுறா.
ஹலோ இடுப்பு வளைஞ்சி இருக்கும் நேரா இருக்காது எங்க அப்பா அம்மா கீழே படுத்துட்டு இருக்காங்க நீ எப்படி மேல வந்த செவ்ரேனி குதிச்சுதா எங்க அம்மா பேசுறதுல அப்செட் ஆயிட்டியா என்னதா இருந்தாலும் உங்க அம்மா என்கிட்ட அப்படி பேசிர கூடாது எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் உன்னை சந்தோஷப்படுத்த தான் நான் இங்க வந்திருக்கேன் ஆமா போர்டுல எல்லாம் படம் வரையறியே என் உடம்புல வரைவியா எங்க வரையணும் போய் இஷ்டம் பாம்பு படம் வரையட்டுமா தலைய வரைஞ்சிட்டேன் முண்டம் வரையறதுக்கு இடம் வேணுமே இப்ப வால் போடணும் இங்க கூட நான் போடுறேன் இல்ல இல்ல நான் தான் போடுவேன் நீ எவ்வளவு நீளம் போடுவே 6 அடி போடுவேன் நான் 3 அடி போடுவேன் அப்ப நீயே போடு ஏய் இது சீட்டிங் பாம்பு வால் சுருட்டிச்சு விஜய் நாம இப்படி சிரிச்சிட்டே இருக்கணும்னா நம்ம கல்யாணம் நடக்கணும் அதுக்கு எங்க அம்மாவோட சம்மதம் கண்டிப்பா தேவை அப்பதான் உங்க வீட்லயே சம்மதிப்பாங்க அதை விட ஒரு ஷார்ட்கட் நம்ம ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அது ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரோட குடும்பத்திலயும் எவ்வளவு பிரச்சனை வரும் அதையெல்லாம் பார்த்துட்டு நம்மளால சந்தோஷமா இருக்க முடியுமா யோசிச்சு பாரு வேற என்னதான் பண்ண சொல்ற எங்க அம்மா சம்மதத்தை வாங்க அவங்க தான் என்ன வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேங்கிறாங்களே எதையாவது பண்ணி எங்க அம்மா சம்மதத்தை வாங்க ஹலோ முதலாளி ரொம்ப நாளா கண்ணு வச்சிருந்தீங்களே கண்ணம்மா அவன் இன்னைக்கு ஓகே சொல்லிட்டான் இப்பவே வர்றோம்ங்கறான் எங்க அனுப்புறது வீட்டுக்கு பின்வழி அனுப்பிச்சிடு நான் அவளை பாத்துக்கறேன் ஓகே முதலாளி அனுப்பிச்சிட்டு போன் பண்ணிடு எதையாவது பண்ணு ஒன்ஸ் மோர் எதையாவது பண்ணு எதையாவது பண்ணி உங்க அத்தை கிட்ட சம்மதத்து வாங்கணும் அப்படிதானே அது கூட மாமா ஒரு ஐடியா பாஸ் பண்ணு அத்தை காலையும் ஒரு பாம்பு படம் வரையட்டுமா அறிவு போகுது பாரு பாம்பு படம் எல்லாம் மகால தான் வரையணும் அத்த கால ஆசீர்வாதம் தான் வாங்கணும் ஐடியா ஐடியா முதலாளி அனுப்பிச்சிட்டேன் என்ன சொல்ற அம்மா அது வந்து முதலாளி ஒரு சாக்கு போய் கேட்டாரு அதத்தான் அனுப்பிச்சிட்டேன்னு சொன்னேன் உங்களுக்கு போன் ஹலோ முதலாளி அம்மா போன் எடுத்துட்டாங்க அதான் கண்ணம்மாவுக்கு பதிலா சாக்கு பையன் சொல்லிட்டேன் நல்ல வேலை பண்ணுடா கண்ணம்மாவுக்கு கோடு வேடு சாக்கு பையா ஆமா முதலாளி கண்ணமா சாக்கு பைங்கிற கோடு வேட கண்டுபிடிச்சிட்டானுங்களே காப்பாத்தி ஆகணுமே சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலே என்ன சின்ன புள்ள மாதிரி நடுவுல ரயில் விடுற ஏட்டி ஈரங்காய் வைக்கிறப்பா அது வெளிய கொண்டு போய் காய வைக்க கூடாது சந்தில என்ன தான் காயும் மாமாமா போய் சாக்கு போய் தேடு ஆ மச்சான் வெளிய போய் போட கூட ஏட்டி ஒரு நாள் பரவால வேலை காரி பார்க்க மாட்டாங்க உண்ட வேற இருக்கவா நோ இது ஒல்லியே இருந்து தொலை கூடாது ஒன்றதே பெரிய பாடா இருக்குது ஆ சரி பாப்ள கிடைச்சதா மாமா
சரி மாமா, எப்படி மயக்கம் போட வைக்க போற? இந்த பாத்தியா ஊதுபத்தி, இத கொளுத்தி அந்த அம்மா மூக்கட்ட காட்டணும்னா மயக்கம் ஆயிடுவாங்க. அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம். சரி, எங்க போற? 5 நிமிஷம் இருக்குல்ல? ஆமா, அஞ்சலி பார்த்துட்டு வரேன். வழுகிட்டப்ப வரண்டா அவன் கையில என்ன கடப்பாரி அறிவாளா எங்கயோ கருப்புசாமி கோயில் புடிக்கிட்டு வரண்டா அட கொக்கக்கா அட கொக்கக்கா நீங்க எங்க அத்தை செத்துட்டா கொலைகேஸ் தான் எங்க அத்தை பொழிச்சிட்டாங்கன்னா அப்ப சாக மாட்டாங்க டேய் இருக்குறது ஒரு அத்தை அத ஏன்டா ரெண்டு பேர் பங்கு போடுறீங்க அப்படியே அத்தை பொழிச்சிட்டா கூட கொலை முயற்சின்னு கேஸ் போடுவேன் அப்ப கம்பி என்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு சார் ஊட்டி ஜெயில் போட சொல்லுங்க கொஞ்சம் கிளைமேட் நல்லா இருக்கும் ஜெயில் கிள்ள பேசாதீங்க அஞ்சலி வந்துட்டு இருக்கா என் பிரஸ்டீஜ் மேல கை வைக்காதீங்க ஓ குயின் பேலஸ் சுத்தி பார்க்க வர்றாங்க ஐயோ அஞ்சலி என்ன நடந்து அத்தையை கட்டி குடுக்கலன்னு பாட்டியை கொலை பண்ற ரேஞ்சுக்கு போயிட்டே மாமா வாத்தே நம்மளுக்கு எதிரா ஒரு குடும்பமே குறுக்க நிக்குது மாமா பய அங்க பார் மாப்ள நம்மள காப்பாத்துற ஒரு ஜென்டில்மேன் வர்றாரு வக்கீல மேட்டர் சொல்லு ரெண்டு பேர்ல ஒருத்தர் அப்ரூவர் ஆயிட்டா அப்ரூவர் ஆனவர் தப்பிச்சிக்கலாம் மாப்ள அப்ரூவர் ஆயிடுங்க நம்ம மாப்ள அப்ரூவர் ஆயிரவர் இங்க பாருங்க இந்த ஆளு தான் பயங்கரமான குற்றவாளி எவ்வளவு நாள் உள்ள குடிச்சு போடணுமோ போட்டுக்கங்க அத கொண்டாங்க குட்டிய கொண்டாங்க ரெண்டு ஒரே ஜெயில் தான் டாக்டர் இப்ப எப்படி இருக்கு சந்தேகமே இல்லாம இது கொலை முயற்சி தான் பெழுத்தை பிடிச்சி நல்லா நெரிச்சிருக்காங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க 24 மணி நேரம் கழிச்சு தான் எதுவுமே நிச்சயமா சொல்ல முடியும் யோ எதுக்கு வெயிட் பண்ற சார் அந்த அம்மா கண்ணு முடிச்சிட்டாங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அந்த ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுவேன் சார் யோ அவங்க ரெண்டு பேரையும் சொந்தக்காரங்கயா ஏதோ விளையாட்டுமா பண்ணிட்டாங்க அதுக்கு போய் அரெஸ்ட் கிரசுங்கிற பயா சாரி சார் பின்ன என்ன அஞ்சலி அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு கெட்ட பேர்னா அது நம்மளையும் பாதிக்கும்ல இவங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கணும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ் அஞ்சலி
அந்த டிஎஸ்பி எங்க உள்ள புடிச்சு போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டான். ஆமா அவர் ஒண்ணு உன்ன மாதிரி கேவலமான ஆள் இல்ல. இனிமே மூஞ்சிலே முடிக்காத வாடா. என்ன மாமா வீடு பூட்டி இருக்கு ஆனா வெளிய வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்ள எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்ல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும் தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்துருக்கு. அடடே உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாதே. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ எவ்வளவு நேர்மையா சொந்த சொல்ல மாட்டிருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீர அளிக்கு பிள்ளையா? ஆமா அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகணும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி விடுப்பா? நான் இல்ல. நோ நோ அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா. பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க என்னடி சொல்ற? ஐயோ நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்கு நான் ரெடியா இருப்பேன். ஆ நீ 7 மணிக்கே ரெடி. உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு இவன் வெடிய வெடிய ரெடி. ஆனா மாப்பிளை ரெடி இல்லையே. அப்ள பாத்தியா தலையில ஏல இடுப்புல அருவா இவனே போய் வாழை மரத்தை வெட்டி வந்து கட்டிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்ட நாயை கூப்பிடுறேன். இல்ல மாமா மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ ஆவுன சலங்கெடுத்து கட்டுறியடா மாப்பிள. மாப்பிள இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வீட்டுக்கு ராத்திரில திருட்டு தரமா ஓட்ட பிரிச்சுட்டு குடிக்கணும். இடையில போனா உங்க அம்மா திட்டுவா. இங்க தூங்க. எனக்கு பகல்ல படுத்தா தூக்கம் வராது. எனக்கு ராத்திரில படுத்தா தூக்கம் வராது. நம்ம ரெண்டு பேருக்கு இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்ன பண்றது? அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. ஆமாடா பிரித்திவிராஜ் படையோட வந்து சமயத்தைய குதிரையில தூக்கிட்டு போனானே அது மாதிரி நீ அஞ்சலி தூக்கிட்டு போனா தான் கல்யாணம் உண்டு. பேசாம படு மாப்பிள. ஓட்ட இருக்கா? அத என் அப்பா புடிக்கிட்டாரு. அவனை எல்லாம் ஏன்டா விட்டு வைக்கிறீங்க? அடிச்சு கொல்ல வேண்டியதானே? உங்க அப்பா எல்லாம் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமா? நீ பார்த்ததை யாருகிட்டயும் சொல்லிடாத. எல்லாத்தையும் சொல்லுவேன். ஊர் பூரா பெயிண்ட் அடிச்சு எழுதுவேன். என்னென்ன பெயிண்ட் அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. பெயிண்ட் அடிக்க முடியாது. உன் கைய ரெண்டையும் வெட்டிடுவேன். நீ யாருகிட்டயும் சொல்ல முடியாது. உன் நாக்க புடுங்கிடுவேன். சகல சௌபாகியத்தோட நல்லா இருங்க. கடவுள் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. டேய் லூசு, இந்த அஞ்சலி வீட்டு இருந்தவங்க எல்லாம் எங்க போயிட்டாங்க? டிஎஸ்பி வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல சீர்சந்தி குடுக்க போயிருக்காங்க. டேய் மரியாதையா ஒண்ணு சொல்லிட்டு பெயிண்ட் அடி, இல்ல பெயிண்ட் அடிச்சுட்டு சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். எப்படி? நான் அப்படித்தான் செய்வேன். இன்னொருக்கா சொல்லு. நான் அப்படித்தான் செய்வேன். நான் அப்படித்தான் செய்வேன். மாமா அஞ்சலி அவ வீட்டுலயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூப்பிட்டு வந்த? ஏய் அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறான். இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா. இறங்கடா. சுற்று போகுது. மாமா 1000 இருந்தாலும் எனக்கு அக்கா முறை, 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்க கூடாதுமா? கொஞ்சம் பார்த்து வரேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்னமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பாக்கணும்ல, நீ போய் அந்த வேலை செய். அப்ப நீ எனக்கு ஒரு சின்ன வேலைக்கு பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்பிள. வழக்கு மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன்னு உழுந்துடும். இப்போடல் இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறேன்னா
கை கலவே சரியில்லையே ஒருவேளை உள்ள ஃபேஸ் நல்லா இருக்கும் கிளியோ பட்டர் கூட கருப்பு தானா டார்லிங் ஓடி வந்து பாக்குறியா நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட் அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி ஐயோ சேம் சிச்சுவேஷன் டார்லிங் அது அத்துட்டு ஓடி வா திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா நிஜாடா ஏண்டா இப்படி பண்ண என்கிட்ட ஏமாத்தி பண்ண வகையில் அதுதான் துரத்துறேன் ப்ளீஸ் கட்டாத அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கேன் புரிய வைக்கிறதுக்காக வந்திருக்கியா நீதான் கிரிமினல்னு தெரிஞ்சு போச்சே எங்க அம்மாவை கொலை பண்ணலாம்னு பார்த்தேன் முடியல இப்ப என்ன கொலை பண்ணலாம்னு வந்திருக்கியா ப்ளீஸ் அன்னைக்கு உங்க அம்மா கிட்னாப் பண்ணது தப்புதான் அதுக்கு அப்புறம் என்ன நடந்து தெரிஞ்சுகிட்டு முடிவு பண்ணு இந்த அடிக்கு சத்தம் போடாம இருக்கணும் மாப்ள இத்தனை வருஷமா டாக்டர்ங்க காசு வாங்கிட்டு நமக்கு ஊசி போட்டுட்டு இருந்தாங்க இப்ப முத தடவையா அவங்களுக்கு நம்ம ஊசி போட போறோம் ஐயோ அது மாட்டுக்கு போற ஊசிக்கு இங்க பாரு இன்னைக்கு நீ சாக போறடி கண்டதெல்லாம் கலக்கிட்டு இருக்காரு உள்ள போச்சு நீ வெடிச்சிடுவ உண்மையா சொல்லு சார் அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே ஆள சாதாரண மயக்கம் தான் 5 நிமிஷத்துல அவங்க மயக்கு தெளிஞ்சு போச்சு ஆனா டிஎஸ்பி என்கிட்ட வந்து டேய் அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்க அவங்க பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு போய் சொல்ல சொன்னாருங்க அந்த அம்மாவும் டிஎஸ்பிக்கு உடனே அவரோட சேர்ந்து ஒத்துழைச்சாங்க அன்னைக்கு நடந்தது எல்லாமே அவங்க ரெண்டு பேரும் போட்ட நாடகம் தாங்க நடந்தது தான் இப்போ நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன் உனக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும் என்ன பண்ண போற கேட்பரிஸ் தரப்புறேன் ஒரு இந்தியன் கேட்பரிஸ் ஒரு ரஷ்யன் கேட்பரிஸ் ஒரு பிரெஞ்சு கேட்பரிஸ் இப்போ ஒண்ணு வேண்டாம் கேட்பரிஸ் வேண்டாமா கேட்பரிஸ் வேணும் அந்த மேல ஒருத்தன் பாத்துட்டு இருக்கான் மேலையா மேல யாரும் இல்லையே ஆண்டவன சொன்னேன் இப்போ கேட்பரிஸ் கொடு மூணு நாடு பத்தாது ஒரு 30-40 நாடு கொடு நான் போயிட்டு வரேன் அத்தியா நம்ம மாமா தான் கல்யாணம் பண்ணி கோர் பார்த்த இவங்க மாமாக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க அந்த பொண்ண லவ் பண்ணது நீ கட்டி பிடிச்சது நீ முத்தம் கொடுத்தது நீ அத எல்லாம் மறந்து அந்த பல்லனுக்கு நிச்சயதார்த்தம் பண்றாங்க அத தடுத்து நிறுத்துறதுக்கு யோசனை சொல்லாம போலாங்கறிய என்ன கொஞ்சம் கூட பிடிக்கல மாமா நிச்சயதார்த்தத்துக்கு கண்டிப்பா வர சொல்லி அஞ்சலி போன் பண்ணிருக்கா அதுல ஏதாவது விஷயம் இருக்கும் நீ நிச்சயதார்த்தத்துக்கு போல எனக்கு பிடிக்கல நீங்க போல எனக்கும் பிடிக்கல ஹாய் ஹாய் கரெக்ட்டா Dress change பண்றப்ப வந்திருக்க இந்த மாப்பிளைக்கும் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் முடிய போச்சு அப்படி உங்க மாப்பிளைக்கும் என் பொண்ணுக்கும் தட்ட மதிக்கலாமா தள்ளி உட்கார்
மாம்ஸ் ஆ பொண்ணுக்கு மேக்கப் காஸ்டியூம் எல்லாமே நம்ம டேஸ்ட் தான் எப்படி வர போற பாரு ஆ என்ன ரேஞ்ச் வரைக்கும் போய் இருப்பே என்ன ரேஞ்ச்னா அடடா பா ரேஞ்ச் அது வரைக்கும் போய்டு மாமா அது வரைக்கும் போய்டியா அதுக்கு அப்புறம் தான் இவன் கட்டிக்கு போறானா கட்டி தொலைட்டோம் மாப்ள பொண்ணு ரெடியா இருக்கு தட்ட மாத்திக்கலாமா என்ன இவன் என்னமோ நம்ம பிச்சை எடுக்கிற மாதிரி தட்ட மாத்திக்கலாமாங்கற ஏண்டா உன் தட்டல ஓட்ட வந்து போச்சா டா போய் இறங்கி உட்காரியா மகளே டா போய் இறங்கி உட்காரியானா அம்மா மொட்டை என்ன தூங்குறாரு கள்ளி கண்ணாடி தலைய தூங்குறானா அண்ணா மாவனே இன்னைக்கு கூட நீ செத்து போயிரு நான் இதுவரைக்கும் நிச்சயார்த்தத்துல காஞ்சிபுரம் பட்டு புடவை தான் பாத்திருக்கேன் காஸ்டியூம குறைச்சு சும்மா கண்ணா பின்னான்னு கிழிச்சிட்டியாடா சாமி நாங்க மூணு பேர் எட்டுக்கிறேன் எனக்கு ஒரு கப் காபி குடியா இதுக்கு மட்டும் குறைச்சல இல்ல குடியா சீக்கிரம் குடிமா சும்மா உட்கார்ந்திருக்கிய மாப்பிள்ளை காப்பி இல்ல போய் எடுத்து வா போ ஏய் உட்கார் என்ன சவுண்ட் பலமா குடுக்குற நீ நிச்சயார்த்தத்துல போலீஸ் போன் பண்றா இதுக்கு எதுக்கு போலீஸ் இந்தமா காப்பிய மாப்பிள்ளைக்கு நீயே கொடு அடடடடா சின்ன மாவன் மேல பொண்ணு காப்பி கொட்டி விளையாடுது மாப்பிள்ள ஒரு டப்பா காப்பி கொட்டி இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா எறும்பு கடிச்சு வச்சிரு வாங்க கழுவிட்டு வரலாம் போங்க 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 போய் கழுவுங்க போங்க ஒரு நிமிஷம் என்னம்மா நம்ம தட்ட மாத்திர வேலைய பாப்போம் சரி 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 அப்படியே செய்வோம் ஹாய் வாட் இஸ் யுவர் ஹைட் வாட் இஸ் அவர் அஞ்சலி ஹைட் வாட் இஸ் யுவர் வெயிட் வாட் இஸ் அவர் அஞ்சலி வெயிட் இட் இஸ் ராங் காம்பினேஷன் இட் இஸ் இர்ரெஸ்பான்சிபிள் இக்னரபிள் அன்டேஜபிள் அன்பிலீவபிள் என்ன மாமா இங்கிலீஷ்ல பிச்சு உதறற நான் எங்கடா இங்கிலீஷ்ல பேசுனே எமோஷனல் டென்ஷனா எடுத்து விட்டு அதுக்கு வாய போறந்துட்டு நிக்கறியே ஹலோ எஸ்கியூஸ் மீ உங்க உசரம் என்ன அந்த பொண்ணு அஞ்சலியோட உசரம் என்ன உங்க இடுப்பளவுக்கு தான் இருக்கும் இந்த காம்பினேஷனை நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு உனக்கு பயமா இருக்கு அந்த ஆள் பயப்படாம நிச்சயார்த்தத்துக்கு வந்துட்டானடா கொழுப்பு ஹலோ அவர் கமிதா பச்சனை தெரியுமா ஹலோ எனக்கு தமிழ் தெரியும் சொல்லு அமிதா பச்சனை தெரியுமா தெரியும் ஜெயபாதிரி தெரியும் தெரியும் அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குழந்தை பார்த்துக்கல ரெண்டு குழந்தையா அந்த ரெண்டு குழந்தை தெரியும் தெரியும் அதே மாதிரி தான் இதுவும் பாப்பள பதில் கரெக்டா அடிக்கிறானே எட்டி கடிச்சு வச்சுக்குமா நான் உயரத்துக்கு தங்கன மாதிரியே யோசிக்கிறானே அதான் சொல்றேன் மாமா அட காலடா அப்ள டக்கே தடிச்சிக்கங்க थैंक यू நீ டபுள் கேளுடா அஞ்சலி எனக்கு டவல் நான் நீ தடிச்சு விடுறேன் வாவ் வாவ் எனக்கு டவல் மாமா அந்த டவல நீயே வெச்சுக்க ஹலோ ஹாய் என்ன சொன்னீங்க அமிதா பச்சன் ஜெயபாதிரி மாதிரியா இங்க பாருங்க நம்ம ஆளு கரிஷ்மா கபூர் ரேஞ்ச் கடிக்குது ஆ டன் டன கடி டன கடி அஞ்சலி என்ன நீ வேற ஏதோ பிளான் பண்ணி இன்சல்ட் பண்ற நீ தான் அனௌன்ஸ்மா டென்ஷன் ஆற நான் விஜய தான் லவ் பண்றேன் விஜய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உன்கிட்ட கிளியரா சொல்லிட்டேன் அத தாண்டி நீ என்ன நிச்சயதார்த்தம் பண்ண வந்திருக்கேன் டென்ஷன் ஆகத செய்யோ நான் என்ன பண்ண முடியும் ஆ டன் டன கடி டன கடி டன டன கடி டன கடி டன முடிச்சிட்டா இருந்த எப்ப இருந்து நீ பெட்ஷீட் உருவினியே அப்ப இருந்து அப்ப ஏன் பேசாம இருந்த நீ என்னதான் பண்ண போறேன்னு புத்தனே காலி துறக்க போதையில் தன்னை மறக்க பூக்களே வண்டை அழைக்க மாறட்டும் தாம் தக்கிட்ட திம்மி தக்கிட்ட தக்க திம்மி தீந்தான தீந்தான தீந்தி
தேகத்தில் தீயண்ணி போட்டாய் தக்கிட்டதிமி தக்கிட்ட தக்கதிமி கண்ணால் நீ என்னை சாய்த்தாய் திருகாடி போல கிடத்தே தக்கிட்டதிமி தக்கிட்ட தக்கதிமி கண்ணால் நீ என்னை சாய்த்தா போட்டுரு தற்கொலைன்னு முடிவு பண்ணி கேஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க மாப்ள என்னைக்கு நீ லவ் பண்ண ஆரம்பிச்சோ அன்னைக்கு இருந்தே உனக்கு கிரிமினல் டெவலப் ஆகிட்டே வருது இல்ல மாமா என்னைக்கு உன் கூட சேர்ந்தேனோ அன்னைக்கே கிரிமினல் ஆயிட்டேன்
என் கூட சேரதுக்கு முன்னால நீ ஏசினார் சீட நடந்தியாக்க கொண்டாட துப்பாக்கி அவன் எங்க இருக்கான்னு சொல்ற போட்டு தள்ளிடுறேன் மாமா குண்டு இந்த பக்கமா தான் ஐயோ டேய் அவன் அந்த பக்கம் இருக்கான் வாடா 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 மாமா ஜீவாவை பிடிக்கல நான் விஜயத்தான் கட்டிக்குவேன் கத்துவேன் அப்ப என்ன பண்றேன் பாக்கலாம் கல்யாண மண்டபத்துக்கு பின்னாடி எதுக்கு சொன்னீங்க இத பாருங்க குத்தி வலிச்சு பேசுற பழக்கம் எனக்கு கிடையாது நேராவே விஷயத்துக்கு வர உங்க பொண்ண விஜய் கட்டி வச்சு பணக்கார வீட்டு சம்பந்தி ஆகணுங்கிற ஆசை உங்களுக்கு இருக்குல்ல லட்சியமே அதுதாங்க இந்த மாதிரி சம்பந்தம் கிடைச்சதுன்னா நான் கொலை கூட பண்ண தயங்க மாட்டேன் அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க இன்னைக்கு சாயந்தரம் ஜீவா குருமால கட்டு சீர் இருக்கு அதுக்கு முக்கியமான சொந்தக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க அந்த டைம்ல நீங்க உங்க பொண்ண இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல உட்கார வச்சிருங்க டேய் சதீஷ் நீ உங்க விஜய் மாமாக்கு போன் பண்ணி இந்த ப்ளூ கலர் செவத்துக்கு பின்னால இருக்க பாத்ரூம்ல அஞ்சலி இருக்கான்னு போய் சொல்லி அவன் அதுக்குள்ள குதிக்க சொல்லு எதுக்குன்னு கேட்டா இத பாரு சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்க நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒரே பாத்ரூம்ல இருக்கிறத பார்த்தா அவங்களாவே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நீ ஐடியா சொல்ற மாதிரி சொல்லு புரிஞ்சு போச்சு புரிஞ்சு போச்சு ப்ளூ கலர் பாத்ரூம்ல அஞ்சலி இருப்பான்னு விஜய் குதிப்பான் ஆனா அங்க இருக்கிறது ஏன் பொண்ணு உடனே கல்யாண மண்டபத்துல இருக்கணும்னா கூப்பிட்டு இந்த அநியாயத்தை பாத்தீங்களான்னு என் பொண்ணுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் முடிச்சு வச்சிருவேன் எனக்கும் நான் ஆசைப்பட்ட மாதிரி ஜீவாக்கும் என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்துரும் டேய் நான் உன்னை நம்புறேன் நீ சொல்றது உண்மைதானே வேண்டா அத்தா இவன் சொல்றது கேட்காதீங்க இவன் பாட்டியோட ஆள் உங்களை மாட்டி விட்டுருவான் நோ மாமா இல்லாட்டி அப்பா உயிரோட இருந்திருக்க மாட்டாரு அத்தை இல்லாட்டி மாமா ஹாப்பியா இருக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்புறம் ஏன்டா பாட்டி கூட சேர்ந்தா பாட்டியோட சின்ன சின்ன ஐடியா நான் கூட இருந்ததுனால பாட்டி என்ன முழுசா நம்பிட்டாங்க அதோட ரிசல்ட் பாட்டியோட மாஸ்டர் பிளான் இப்ப ஏன் கையில இருக்கு இப்ப ஏன் பிளான் என்னன்னா நீ உண்மையாவே அந்த ப்ளூ கலர் ரூம்குள்ள போக போற மாமா அங்க வருவாரு அத்தை வா மாமாக்கு போன் பண்ணலாம் இப்ப பத்தியா அத்திய எங்க மாமா தான் கல்யாணம் பண்ணிக்க போறார் ஹலோ மாமா வா மாமா நாளைக்கு காலையில உனக்கு அந்த சந்தன தாத்தா பொண்ணுக்கும் கல்யாணம் டேய் என்னடா சொல்ற பாட்டி அப்படிதான் பிளான் பண்ணிருக்காங்க ஆனா நான் அதை உல்டா பண்ணிட்டேன் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு என்னடா சொல்ற நீ எப்படியாவது அந்த ரூம் குள்ள வந்து கூச்சிரு அத்தை நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்பள ஸ்டாப் பண்ணு டேய் பேக்கர் சுட்டது சரியா போச்சாடா எடுக்கற டேய் பின்னாடி சுட்டது இவனுக்கு தான் வா அவங்கள மாறுனால மாறுங்க வாங்கிடுவோம் வாங்க வாங்க அம்மா சும்மா இருந்தவன நோண்டி விட்டுற இப்ப பாரு அறுவாள் வீசுறான் மாம்ஸ் முட்டுச்சந்து மாம்ஸ் டெட்டன் ஆமா மாமா அப்ப என்ன பாக்குற ரிவர்ஸ் ஏடுறா ஓ ஏ மாப்ள என்னடா ரிவர்ஸ் செய்ய போற ரன் கியர் விழ மாட்டீங்க மாமா ஐயோ ஏ மாப்ள இவ்வளவு சுலவா போன வந்து புடிச்சிடுவாங்கடா பாரு மாமா என்னடா செய்ய போற இப்ப பாரு வழி தெரியுதாடா உனக்கு நான் வழிகாட்டா
எனக்கு ஹிந்தி தெரியாத ஓகே ஏக் ஹலோ டேய் பாக்குறதாதே அதுக்கு ஹிந்தி தெரியும் போல இருக்குதே மறச்சிட்டு சொல்லு ஏண்டா மாப்ள ஓடியறல இல்ல மாமா நீ அந்த பக்கம் ஓடினா உன்னைய துரத்திட்டு வரும்ல அப்ப நான் இந்த பக்கம் ஓடி போலாம் நினைச்சேன் அதனால நான் ஓடல கடைசி நேரத்துல கூட புலிகட்ட புடிச்சு குடுத்தலாம்னு பாக்குறேன் அந்த வேல தான் நமக்கு வேண்டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏக் தோ சொல்லிட்டு ஓடி போயிடலாம் रेडी एक दो रिपेयर मामा सीकर मामा मामा वांगे 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 युवला लेट आ वरिंगे अंगे नडी उल्ला वांग आधे युगल अश्लू அட குடு இதா உனக்கு மேட்சா இருக்கும் போட்டுக்க டேய் அடி சீக்கிரம் கிளம்பு இருங்க ஏன் அவசரப்படுறீங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாண Dress இதா கொஞ்சம் லேட் ஆகத்தா செய்யும் இந்தாங்க உங்களுக்கு 1000 உங்க பில் எவ்வளவுங்க 2000 போலாலி நான் பெயிண்ட் அடிக்கணும் எங்க பெயிண்ட் அடிக்கணும் டேய் இப்ப வெளிய போறியா இல்லையா பெயிண்ட் அடிக்காம நான் வெளிய போக மாட்டேன் யாருங்க இவன் முன்ன நம்ம கம்பெனில வேலை பார்த்தான் சமீபத்துல கொஞ்சம் கிராக் ஆயிட்டான் போட்டா நீ பாருங்க நான் பாத்துக்கறேன் போக மாட்டான் அட உனக்கு ஒரு அருமையான இடம் காட்டுறேன் அல்லோ நம்ம அருமையான இடம் வா அபெயிண்ட் அடிக்கணும் எங்க பெயிண்ட் அடிக்கணும் நீலமா சோவர் இருக்கு மெம்மேனியா பூந்து விளையாடு கல்யாண மண்டபத்துக்கு உள்ள மட்டும் வந்தாரு அடி சூப்பர் 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 மச்சா என்ன மச்சா பாத்து ரொம்ப நாள் ஆச்சு வாங்க வாங்க உட்காருங்க நீ வாங்க போயிட்டு வந்தாரு அடது பொம்பளைக்கு சமாச்சாரம் நீங்க வாங்க போட்டு நிறைய பேசி மறந்துறாத உட்காருங்க நீங்க சரி சரி வந்துறேன் அட ஊருக்கு நீங்க அவங்க கிடக்குறாங்க என்ன சம்பந்தம் மத்தி மாதிரி விட மாட்டீங்க நீங்க ப்ளூ கலர் ரூம் வாங்க ஒன்னு ரெண்டு மூணு மூணாவது ரூம் ப்ளூ கலர் ரூம் போயேண்டி ஒன்னு ரெண்டு மூணு வா உள்ள போய் ஏ மாப்ள ப்ளூ கலர் ரூம் போறேன்னு எட்டி குச்சிரேனே ப்ளூ கலர் ப்ளூ கலர் ப்ளூ கலர் ரூம் ஞாபகம் வச்சுக்க மறந்துடாத सर कुणी அப்பா விஜய் எட்டி பார்க்கறாரு இவர உள்ள குடிச்ச உடனே சவுண்ட் குடுத்துரு அப்பா பாப்ள என்னடா 50 கிலோ கூடிருச்சு அப்பா ப்ளீஸ் பாப்ள வந்திருக்காரு இவர அவன வசதியானவன் தான்
அவன் குதிச்சாலும் சவுண்ட் கொடுத்துரு. சரிப்பா. டேய் எட்டிருச்சா? இன்னும் கொஞ்சம் தூக்கு. டேய் பல்லா வர நீயேடா. ஓடா ஓய. டேய் பாப்ள எந்திரா பாப்ள எந்திரா 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 ஏய் இங்க பாரு டேய் இங்க பாரு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணு கூட படுத்து விட்டுருக்கா எக்ஸ்கியூஸ் மீ சார் நடந்தது என்ன எனக்கு தெரியாது போக முடியா நீ எல்லாம் ஒரு போலீஸ்காரன் ஏமா எத்தனை நாளா இவன் கூட பழக்கம் மூணு மாசமா இந்த மாதிரி பழக்கம் இருக்கு போய் சொல்லாத இப்படி தாங்க என் பொண்ணு ரெண்டு தடவை கர்ப்பம் ஆயிட்டா கல்யாணம் கடிக்கிற சொண்டா போலீஸ் போலீஸ் மிரட்டுறாங்க யோ முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள வச்சிருவேன் யோ நான் முட்டிக்கு முட்டி தட்டி ஒன்ன உள்ள உட்கார வச்சிருவேன் எஸ்பியா பார்த்ததா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் மரியாதை அந்த பொண்ணு கழுத்து தாலி கட்டிடு போய் ஒரு தாலி வாங்கிட்டு வாயா சார் எனக்கு தேவை வசதியான மாப்பிள்ள கிடைச்சிட்டான் சார் தாலி கட்டியா தாலிய கட்டியா தாலிய கட்ட தெரியாம என்ன தவிக்கிட்டு இருக்கீங்க வாங்க என் தங்கச்சி அந்த ரூம்ல இருக்கா வாங்க ஏறு மாப்பிள்ள என் முதுகு கால் வச்சேரு ஏறா இல்ல மச்சான் உன் மேல காலை வச்சு நான் எப்படி இங்க பாரு மாப்பிள்ள இந்த உடம்புல உசுர் இருக்கிறதே உன்னாலதான் நீ முதுகு கால் வைக்கிறது ஒண்ணு தப்பு இல்ல ஏறு பாத்து ஹாய் அஞ்சலி இவ்வளவு நேரம் எங்க போன புதிச்சிரு ஆமா அஞ்சலி எங்க இங்க இருக்காங்க பாருங்க ஒரு ஜீன்ஸ் போட்டு முட்டி தொடும் மீடியம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் லிப்ஸ்டிக் போட்டு அவளை நான் ரசிப்பு மாசத்துக்கு ரெண்டு தரம் பியூட்டி பார்லர் கூட்டி போவேன் ராத்திரியில் நைட்டியே போனானே தான்